இப்போ ஹீட்டாக இருக்கலாம், இப்போனா இந்த ஹீட் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வெயிலோடு விளையாடி அப்படி போயிட்டு இருக்குது நிறைய. நான் சொல்கிற தேவன் உங்களுக்கு ஒரு குளிர்ந்த நாட்களை அவர் வைத்திருக்கிறார், குளிர்ச்சியான ஒரு வாழ்வை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவனும் மனுஷனும் இப்போ சந்திக்கிறாங்களோ இப்போ அந்த இடத்துல குளிர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். நீங்களும் தேவனும் சந்திச்சா ஒன்றால் அருவி கொட்டுற மாதிரி. என்ன நற்செய்தியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நற்செய்தி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எது உங்களுக்கு குளிர்ச்சியை தரும், அது நடக்க போகுது இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்காக எவ்வளவு இறங்கணுமோ இறங்கியும் வேலை செய்வார், எவ்வளவு ஏறணுமோ ஏறியும் வேலை செய்வார். அதான் சொல்றோம்ல, நீ அதுக்கு சதிப்பட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடவுளையும் ஒரு எல்லைக்கு வச்சுட்டாங்க. அவர் இதை தான் செய்வாரு, இதை என்ன பண்ண மாட்டாரு, செய்யவே மாட்டாருன்னு ஒரு எல்லைக்கு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி தேவன் தன்னை வெளிப்படுத்தினே தெரியுமா, நான் உனக்கு எல்லாமுமா இருக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான். கர்த்தர் உன் தேவையை சந்திப்பான், ரெண்டு தோசைனா ரெண்டு தோசை மட்டும்தான் தருவார். இப்படியே பேசி வச்சாங்க பாருங்களேன், தேவன் உங்கள் தேவையை சந்திக்கிற தேவன் அல்ல, தேவன் உங்களை அனுபவிக்க செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வெறும் பொருளை மட்டும் தரமாட்டார், அதை அனுபவிக்கிற சக்தியையும் சேர்த்தே உங்களுக்கு தருவார். நீங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த உலகத்துல இதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லைங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களை அனுபவிக்க வைப்பார். ஏ சொல்றாரு, நான் எதுக்கு உன் வாழ்க்கையில வந்தேன் தெரியுமா, ஒன்னத்தையும் நீ அனுபவிக்கல, ஆனா நான் வந்தது உன்னை எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கிறதுக்காக. கத்தரை மட்டும் ஒரு உடைக்காக சரி ஒரு உணவுக்காக சரி, எனக்கு இதை நிச்சயமா நீங்க தருவீங்கன்னு சொல்லி பாருங்க. யாரும் சாப்பிடாத அளவுக்கு நீங்க சாப்பிடுவீங்க, யாரும் உடுத்திராத அளவுக்கு நீங்க உடுத்துவீங்க. ஒரு அம்மா இருந்தா எனக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க, ஒரு அண்ணன் இருந்தா எனக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க, ஒரு நல்ல நண்பன் இருந்தா எனக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க. நான் சொல்றேன், அத்தனையும் மொத்தமா சேர்த்து இவர் உங்க வாழ்க்கையில செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். எந்த ஆண்டவனை பத்தி பேசுறேன், இவரு கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தின நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். சிலர் வந்து சொல்றாங்க, அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா வசந்தன் கோவா நடத்துறாரு, இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கொடுக்கறதுக்கு தங்கன அப்படி சேர்ல சுத்தி வந்து இந்த வாரம் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோ, அடுத்த வாரம் உனக்கு ஏசி தரேன். கடவுள் ரேஷன் கடையும் நடத்தல, கடவுள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமும் கடமும் நடத்தல, கடவுள் கடலை விட பெரியவராய் தாராளமானவராய் அவர் இருக்கிறார். யாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய். இந்த உலகம் அற்பமானதுக்காக எல்லாம் போராடிட்டு இருக்கு, ஆனா நான் சொல்றேன், அற்பமானதை மட்டுமல்ல, நீங்கள் அனுபவிக்க தேவையானதை எல்லாம் அப்பா உங்களுக்கு கொடுப்பார். பைபிள்ல சொன்ன ஆண்டவரை கிறிஸ்தவ சபை பிரசங்கிக்கவில்லை, சன்னியாசி மாதிரி சாமியார் மாதிரி பேசிட்டாங்க. சன்னியாசி சாமியார் கூட பரவாயில்ல, இப்போ அவங்க கொஞ்சம் அதிகமாவே இப்ப ஆசைப்படுறாங்க. இவங்க பாருங்க, எல்லாம் முற்றும் தொடர்ந்த முனிவர் மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க சபையில. நான் சொல்றேன், ஆண்டவர் ஆசைக்கு எதிரானவர் அல்ல, ஆசையே கொடுக்கிறவர், அதை அனுபவிக்க வைக்கிறவர் தான் ஆண்டவர். ஒரு கார்ல போறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா, நான் சொல்றேன், நீங்க விமானத்துல எல்லாம் போற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தம்பி நீ வாடகை வீட்டிலே இருந்தலாம்னு நினைக்கிறேன், ஆனா நானும் 100 வீட்டுக்கு உன்னை சொந்தக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல, தேவன் இருந்து ஒரு சத்தம் உங்களுக்கு வருதுன்னா தெளிவா நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு விருப்பம் பத்தாது, பெருசாக்கு, உன் ஆசைய பெருசாக்கு, உன் கனவை பெருசாக்கு, உன் லட்சியத்தை பெருசாக்கு. தேவன் என் தேவையை சந்திப்பவர் அல்ல, நான் அனுபவிக்கும்படி சகலத்தையும் எனக்கு கொடுக்கிறவர். பிரசங்கம், ப்ராஃபசி, எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே ஆண்டவர் அனுப்புவார் நிறைய நேரம். நீங்களும் தேவனும் இணைகிற அந்த நேரம், நீங்களும் தேவனும் இணைகிற நேரம், அட்மாஸ்பியரே என்ன பண்ணும், மாறும். எல்லாம் சொல்லுங்கள், நானும் தேவனும் இணைகிற அந்த நேரம் அட்மாஸ்பியரே என்ன பண்ண ஆரம்பிக்கும், மாறும். கிளைமேட் சேஞ்ச் உண்டாகும். ஆமென். இப்போ ஹீட்டாக இருக்கலாம், ஹீட்னா இந்த ஹீட் மட்டும் இல்லை, இந்த ஹீட் மாறிடும். வாழ்க்கையில் வெயிலோடு விளையாடி அப்படி போயிட்டுருக்குது நிறைய, ஏகப்பட்ட ஹீட்டு. ஒரு சூடு முடிஞ்சால் இன்னொரு சூடு, ஒரு வெக்க முடிஞ்சால் இன்னொரு வெக்க, இப்படியே போயிட்டுருக்கு பாருங்களேன். நான் சொல்கிற தேவன் உங்களுக்கு ஒரு குளிர்ந்த நாட்களை அவர் வைத்திருக்கிறார், குளிர்ச்சியான ஒரு வாழ்வை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எப்போதும்
ஒரே புழுக்கம் அப்பா நாராயணா அப்படின்னு சட்டையை கலத்திட்டே அலைஞ்ச நாட்கள் முடிஞ்சிச்சு. ஆமென். உள்ளேயும் இருக்கிற புழுக்கங்கள் மாறும், வெளியிலே இருக்கிற புழுக்கங்கள் மாறும், உங்கள் வாழ்க்கை குளிர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தியானது விடாய்த்த ஆத்துமாவை, அப்படின்னா என்னென்னா நாவெல்லாம் ஒட்டி ஒரு நல்லதுமே பார்க்காம காஞ்சி போன மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தியானது அவன் ஆத்துமாவை என்ன பண்ணுமா? குளிர பண்ணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் இந்த நாள் முதற்கொண்டு இந்த கோடை சீசன் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில், சொல்லுங்கள் சொல்லுங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அநேக நற்செய்திகளை உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்வை குளிர பண்ணுவார். நீங்கள் போர்வையை போத்த போகிறீங்க, தாங்க முடியல எனக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக அவர் உங்களுக்கு வச்சுருக்கிறார். கொடைக்கானல், ஊட்டி, காஷ்மீர் எல்லாத்தையும், எல்லா நாட்டில் இருக்கிற குளிரையும் அப்படியே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் இறக்கிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஆமென். பாருங்கள், சும்மா கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அன்றாடம் அனுபவிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அப்படி தான் நம்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அனுதினமும் நான் அனுபவிப்பேன். சொல்லுங்கள், கோடையில் குளிர்ச்சி. ஆமேன். பாருங்கள், வறட்சியில் செழிப்புங்கிறாரு, கோடையில் குளிர்ச்சிங்கிறாரு. பாருங்கள், பகலில் குளிர்ச்சி வர முடியுமா? பகலில் வெயில் கொளுத்து கொளுத்துன்னா கொளுத்தும், ஆனால் வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள், பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் என்ன பண்ணாரா? உலாவினார் அப்படின்ட்டு வருது. ஏன்னா டக்குன்னு தான் காலில் தோணுச்சு, பகலில் எப்படி குளிர்ச்சி இருக்க முடியும்? பகலில் குளிர்ச்சி இருக்க முடியாது. ஒன்றும் மாலையில் குளிர்ச்சி இருக்கும், இல்லை இரவில் குளிர்ச்சி இருக்கும், பகலில் குளிர்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது. நார்மல் டேலேயே பகலில் என்ன இருக்காது, குளிர்ச்சியாக இருக்காது. மற்ற சீசன்லேயே பகலில் எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் வெயிலில் போன அனுபவமே கிடையாது. அப்போது ஒரு ஒரு ஹீட்டு வந்து அடிச்சுட்டே இருக்குது பாருங்களேன். வெளியிலேருந்து வர்றது மட்டும் இல்லை, லைஃப்லையும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை வந்து சூடுபடுத்துது. தேவனும் மனுஷனும் எப்போ சந்திக்கிறாங்களோ அப்போ அந்த இடத்துல குளிர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கிறது, அந்த இடத்துல ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமேன். ஆமாங்க, நீங்களும் தேவனும் சந்தித்தா குற்றால அருவி கொட்டுற மாதிரி, அவர் ஒரு அருவி மாதிரிங்க உங்கள் வாழ்க்கையில் கொட்டிக்கிட்டே இருப்பார். இந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய அட்மாஸ்பியரில் வாக் பண்ணும் பொழுது நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையே குளிர்ச்சியாக இருக்கும். பக்கத்தில் பா சொல்லுங்கள், குளிர்ச்சியாக இருக்கும். ஆமென். ஒரு கூல் லைஃப், ஒரு கூல் அட்மாஸ்பியர்ஸை எப்பவும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த நற்செய்தி வந்து ஆத்மாவுக்கு எப்படி இருக்குதான், குளிர குளிர்ச்சியாக இருக்குதான், அப்படியே இருக்குது. அதை 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 என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படியோ இருந்தது, ஒரு மாதிரி வெக்கையா, ஒரு மாதிரி ஹீட்டாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு குளுமையே நான் என்ன பண்ணுறேன், உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாருங்களேன். நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை என்பது, தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற செய்தி என்பது எப்போதுமே ஒரு ஹீட் சிச்சுவேஷனில் ஒரு கூல் அட்மாஸ்பியரை கொண்டு வர்ற நற்செய்தியை தான் அவர் உங்களுக்கு வைத்து வைத்திருக்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் நற்செய்தியை பெற்றுக்கொள்கிறேன், குட் நியூஸ். ஆமேன். இந்த கோடையில் நிறைய குட் நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஆமேன். ஏராளமான நற்செய்திகளால் உங்கள் வாழ்க்கையை அவர் நிரப்ப போகிறார். ஆமேன். ஆமாம், ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், இன்னும் வேறு எதை குளிர் பிரதேசம் பேர் சொல்லுங்கள். நம்ம ஊரை தவிர எல்லா ஊர்லேயும் இருக்குங்க அப்படிங்கிறீங்களா? கற்றுட்டு பாருங்கள், இந்த இயற்கையை படைக்கும் போதே எப்படி வச்சுருக்கிறார் பாருங்களேன். அதுக்குன்னு ஒரு சூழல் இருக்கிற ஒரு இடத்த ஏன் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சுருக்கிறார். நம்ம ஊரில் எல்லாம் கலந்துருக்குது, ஏன்னா நம்ம வந்து வெரைட்டிஸாக அனுபவிக்கிற ஆட்கள். சில ஊரில் எப்போ பார்த்தாலும் என்னத்தான், ஒரே ஐஸ் மலையே பெஞ்சிக்கிட்டு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஊரில் மண்ணல்லி போடுற மாதிரி ஐஸை வெட்டி எடுத்து இவன் காரை எடுக்கிறதுக்குள்ளே பார்த்துக்கலாம், காரை மூடிடும், காரை மூடி வண்டியை போக முடியாத அளவுக்கு
அந்த ஊர் அந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். பட் நம்ம ஊரில் எல்லாமே கலந்து இருக்குது, கலவையாக வச்சுருக்காரு நம்மளை. ஆமேன். ஆனால் கூட நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலி மட்டும் இல்லை, ஆத்மா அளவில் மட்டும் இல்லை, வெளியிலேயே இதை நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு குழுமை இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் ஒரு குழுமை உண்டாக ஆரம்பிக்கும். ஆமேன். ஒரு சூப்பர் நேச்சுரல் அட்மாஸ்பியர் அங்கே கிரியேட் ஆகும். ஆமேன். இப்போவே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், நானும் தேவனும் சந்திக்கும் இடம் குளிர்ச்சியான இடமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றிலும் அந்த குளிர்ச்சியை நான் கட்டவிழ்க்கிறேன். அப்படியே சொல்லுங்கள், என்னை சுற்றிலும் ஒரு குளுமையான சூழலை நான் திறந்து விடுகிறேன். என் பயணமெல்லாம் இந்த கோடையிலே குளிர்ச்சியாக எனக்கு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ அழகாக ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. பாருங்கள், ஜோஷுவாவுக்கு இரவில் சூரியன் வந்துச்சு இல்லையா, ஏன்னா அவனுக்கு வேலை முடியல. இப்படி நடக்க முடியும்னா இன்னொன்று நடக்க முடியும். என்ன நடக்க முடியும்னா, பகலில் உங்களுக்கு நிலவில் இருந்த மாதிரி ஒரு அனுபவத்தை, குளிர்ச்சியான ஒரு அனுபவத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் தர முடியும். ஆமாம். எல்லாத்துக்கும் கத்தரை நம்புங்க. சில பேர் விஷயம் இப்போ இதுக்கெல்லாமா அடிக்கிற வேலை அடிக்கட்டும், வாழ்க்கையை அப்படியே போட்டோம் அப்படிங்கிறது வேற இல்லை, அப்படி வேற இல்லை. இல்லை, கத்தரை நீங்கள் நம்பும்போது, கத்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, கத்தர் உள்ளே இருக்கிற வெக்கையும் மாற்றுவார், வெளியில் இருக்கிற வெக்கையும் மாற்றுவார். ஆமேன். ஆமாம். உள்ளேயும் ஒரு கூல் அட்மாஸ்பியர் அவரால் தர முடியும், வெளியிலையும் ஒரு கூல் அட்மாஸ்பியரை உங்களுக்காக அவர் உண்டு பண்ண முடியும். பாருங்கள், இதை நம்புங்க. கத்தர் இதை உங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆமேன். ஸோ நிறைய நற்செய்திகளால் உங்களை குளிர பண்ண போகிறார். எல்லாம் சொல்லுங்கள், நற்செய்திகளால் என்னை குளிர பண்ண போகிறார். என்ன நற்செய்தியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நற்செய்தியை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எது உங்களுக்கு குளிர்ச்சியை தரும், எதை கேட்கும்போது உங்களுக்குள்ள அப்படி நீங்கள் உணர்வீங்க, அது நடக்கப்போகுது இயேசுவின் நாமத்தினால, அது வரப்போகுது. ஆமேன். நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. என்னை குளிர பண்ணுவார். சொல்லுங்கள், இந்த கோடையில் என்னை குளிர பண்ணுவார். என்னை குளிர பண்ணும் செய்திகளால், நற்செய்திகளால் என் வாழ்வை என்ன பண்ணுவார், நிரப்புவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம். தென்றல் காத்து உங்கள் மேலே வீச போகுது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். ஆமாம். ஹல்லேலூயா. ரேக்லா போரா ஷாட்டா லாப்ரா தேரேமோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பனி மலை மாதிரி உங்கள் மேலே பொழிய போகிறது. ஆமேன். 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 உலகமே வெக்க காட்டில் இருக்கும்போது உங்களை ஒரு குளிர் பிரதேசத்திலே அவர் வாழ வைப்பார் என்பது தான் உண்மையாக இருக்கிறது. என்னை கேட்டால் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் அதை பண்ணியிருக்கிறார். பாருங்களேன், பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் என்ன தான் அக்னி ஸ்தம்பம். அப்படின்னா என்ன, நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பாலை வனத்தில், வனாந்திரம் இல்லையா, அதில் 20 லட்சம் ஜனங்கள் நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க, எப்படி இருந்துருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஹீட்டான அட்மாஸ்பியரில் உட்காரவே முடியல ஒரு 2-3 மணி நேரம். ஆனால் இவங்க நடந்தே போயிருக்கிறாங்கன்னா எப்படி இருந்திருக்குது, அது கடகடன்னு வாசித்துறோம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ அங்கே என்ன இருந்துச்சு, ஒரு குளிர்ச்சி, பகலில் மேகஸ்தம் அவங்க மேலே வந்து அவ்வளோ ஒரு கூல். நைட்டு வந்து என்ன ஆயிடுது, நைட்டு குளிருது, பாலைவன பகுதிகளில் இரவில் எப்படி இருக்குது, பயங்கரமான குளிர். இப்போ இரவில் அவர் என்ன தான் எடுத்தார், அக்னிஸ்தமான என்ன, ஹீட்டர் மாதிரி. இப்போ போர்வே தேவையில்லை, இப்போ ஆண்டவர் ஒரு சூடாக கதகதப்பாக இருக்குது அப்படியே. அப்போ காலையில் குளிர்ச்சியையும் இரவில் ஒரு மிதமான சூட்டையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்னா, இன்னைக்கு அதை விட மேலான இரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்களுக்கு அதை விட மேலான ஒரு கிளைமேட்டை அவர் வச்சிருக்கிறாரு. நான் பேசுறது
பிசிக்கல் அட்மாஸ்பியர்லையும் நடக்கும், உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கும். ஆமென். ஆமா ஆமா, நீங்க வேணா டெம்பரேச்சரை குறைக்கலாம். ஆமென் ஆமென். எவ்ரி திங் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா நடத்தோம்னா அதுதான். இன்னைக்கு இந்த அளவுக்கு தான் வெயில் இருக்குன்னு செட் பண்ணுங்க. அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு நான் லேட்டாக எஞ்சதுனால சூரியன் அரை மணி நேரம் வந்துச்சுங்கிறாரு. எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு பாருங்க. ஆனால் நம்ம பேச வேண்டிய ஆள் ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருக்குறாப்புல. ப்ரோ அதெல்லாம் என்ன ப்ரோ, நம்ம கையில இருக்குது ஃபேனே நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குது. எந்த ஃபேன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை இல்லை, எவ்ரி திங் இஸ் இன் கண்ட்ரோல். ஆமென். தேவ புத்திரர்களுடைய கரங்களிலே தேவன் எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. நீங்கள் மழை பொழியும்னா மழை பொழியணும், வெயில் அடிக்கணும்னா வெயில் அடிக்கணும், இந்த கிளைமேட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னா இருக்கணும். ஏன்னா நீ சாதாரண, நீ இயற்கைக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, இயற்கையை ஆளும்படி பிறந்தவன். தட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி, தட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழும்படி அல்ல, இயற்கையை ஆளும்படி பயன்படுத்தும்படி தேவன் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். இயேசு இயற்கையின் மீது அவர் ஆட்சி பண்ணதை நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். காற்றின் மீது ஆளுகையை செலுத்துகிறார், கடலின் மீது ஆளுகையை என்ன பண்ணுறாரு செலுத்துகிறார், தண்ணீரின் மீது ஆளுகையை செலுத்துகிறார். எல்லாம் என்னென்ன இயற்கை இருக்குதோ எல்லாத்தின் மேலே அவர் என்ன பண்ணுறாரு ஆளுகையை செலுத்துகிறார். மரணம் கூட இயற்கைன்னு சொல்கிறாங்க, அது மேலே அவர் என்ன பண்ணுறார் ஆளுகையை செலுத்துகிறார். வியாதியின் மீது ஆளுகையை செலுத்துகிறார். மனுஷன் எதெல்லாம் பார்த்து ரொம்ப பெருசுன்னு நினச்சானோ அது எல்லாத்தையும் பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு ஆளுகையை அவர் செலுத்துகிறார். நான் சொல்கிறேன், அதே ஜீவன் அதே ஆளுகை உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு காலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன் ஆமேன். யூ ஹாவ் த சேம் லைஃப், அதே லைஃப்பை அவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு வைத்திருக்கிறார். அதனால் இந்த இயற்கையோடு சூழ்நிலையோடு ஒத்து வாழ்கிறது ஒத்து ஊதுறது இதெல்லாம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒத்து வாழ மாட்டேன், நான் ஒத்து ஊத மாட்டேன், நான் எதிர்த்து தான் நிற்பேன். அதனால் இந்த சபைக்கு நீங்கள் வரீங்க, இந்த போதனை நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியாது. தேவன் அதுக்காக உங்களை என்ன பண்ணல, கூப்பிடலை, அதுக்காக இங்கே கொண்டு வந்து உங்களை இணைக்கலை. உங்களை அவர் வச்சுருக்கிறதே இந்த நார்மல் சைக்கிளெல்லாம் உடச்சிட்டு நீங்கள் வேறு மாதிரி வாழ்கிறதுக்கு தான் உங்களை அவர் கூப்பிட்டுருக்கிறார். ஆமேன். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்குற. இது ஜாதிகளோடு கலவாமல் இது தனித்து வாசம் பண்ணும். ஆமேன். இது காக கூட்டம் அல்ல, இது கழுகு கூட்டம். ஆமேன். இது தனித்து வாசம் பண்ணும். இது ரொம்ப வித்தியாசமாக தெரியும், பத்தோட பதினொன்னா இது இருக்காது, இது ஒன்றா தனியாக அழகாக தெரியும். அந்த மாதிரி தான் அவர் வந்து உங்களை என்னையும் கூப்பிட்டு வந்திருக்கிறார். ஆமேன். ஸோ தேவன் நல்லவர் பாருங்கள். அதனால் உங்களை பிளஸ் பண்ணுறேன் இந்த காலை வேளையில், உங்கள் மேலே நன்மையை பேசுகிறேன், உங்கள் மீது ஜீவனை நான் பேசுகிறேன். பயப்படாதீங்க, வாழ்க்கை இப்படியே போகாது. அநேக குளிர்ந்த செய்திகளை கர்த்தர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். உங்களுடைய உறவுகள், உங்கள் பொருளாதாரங்கள், உங்களுடைய மினிஸ்ட்ரி, நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய ஊழியக்காரங்க பார்க்குறாங்க, உங்களுடைய சபை எல்லாத்திலையும் அநேக குளிர்ந்த செய்திகளை கர்த்தர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. இதை நம்புங்க, கர்த்தர் பெரியவர் பாருங்கள். நாம் தான் நிறைய நேரம் தடுத்துடுறோம், நம்ம மனசினால் தடுத்துடுறோம். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, தே வில் லிமிட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு இருக்கு. அதாவது கர்த்தர் பெரியவர், அவர் ஒவ்வொரு நாளும் தன் ஜனங்களை அற்புதமாக ஆச்சரியமாக வித்தியாசமாக மேலான விதத்தில் நடத்துகிறத அவர் என்ன பண்ணார் விரும்பினார். கடவுளை லிமிட் பண்ணாங்களாம், கடவுளை என்ன பண்ணாங்களாம் லிமிட் பண்ணாங்களாம். அர்த்தம்னா அவரை ஒரு சில காரியத்திற்கு தான் சொல்லுவாங்க இல்லையா, இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், எதுக்குன்னு சொல்லுங்கடா. அதான் சொல்கிறோம்ல, நீ அதுக்கு சதிப்பட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடவுளையும் ஒரு எல்லைக்கு வச்சுட்டாங்க. அவர் இது தான் செய்வார், இது என்ன பண்ண மாட்டார், செய்யவே மாட்டார்னு ஒரு எல்லைக்கு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி தேவன் தன்னை வெளிப்படுத்தினே தெரியுமா, நான் உனக்கு எல்லாமுமா இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். ஆமேன்.
ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை லிமிட் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் லிமிட்லெஸ் காட். ஆமென். நீங்கள் அவரை லிமிட் பண்ணிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடு கட்டுவீங்க, கட்ட வைப்பார் கத்தர். ஆமென். நல்ல வேலைக்கு நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக போவீங்க. நான் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா போவீங்க. இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்களாம் இங்கே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வருவாங்க. ஏன்னா உங்களுக்காக யாவையும் செய்கிற ஒரு தேவனிடத்தில் இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். ஸோ டோன்ட் லிமிட் காட். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டே அதுதான். அண்ட் லிமிட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். அவர்கள் இஸ்ரேவேலின் தேவனை என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கென்று நம்பினார்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யக்கூடியவராக அவர் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் லிமிட்லெஸ்ஸான காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அதாவது அவர்கள் தேவனை வரம்புக்கு உட்படுத்தினார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாக்ஸை போட்டு கடவுளை அதுக்குள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. கடவுள் வந்து இவ்வளோந்தான் அப்படின்ட்டு இல்லைங்க, கடவுள் உங்களுக்கு எல்லாமுமா இருக்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணுமா, அவரே பார்ப்பார். என்னங்க கடவுளை இதெல்லாம் பிள்ளைக்காக அப்பா பார்ப்பாருங்க. ஆதாமுக்கு ஏற்ற துணையை என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்துகிறாரு. இன்னும் சொல்லட்டுமா, ஏவாளுக்கு பிரசவத்தையே யார் தான் பார்த்தா, நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆமாம், முதல் குழந்தை பிறந்துச்சு யார் பார்த்தா, கத்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படிங்கிறா. பாருங்களேன், போய் வாசித்து பாரு, கத்தராலே ஒரு மனிதனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு என்ன பண்ணுறா, பேர் வைக்கிறா. பாருங்களேன், நான் சொல்கிறேன், பேர் வைப்பார், பிரசவம் பார்ப்பார், எனக்கு சகலமுமாய் அவர் இருப்பார், எனக்கு நல்ல திருமணத்தை நடத்தி வைப்பார். ஆமென். நிறைய பேர் திருமண காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சில பேருக்காக அதுக்காக. அன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு இந்த குளிர்ந்த நற்செய்தியை சொல்கிறேன், உங்கள் திருமணம் எங்கேயுமே நடந்துடாதுங்கிற மாதிரி பிரம்மாண்டமாக ஓஹோன்னு கத்தர் உங்கள் திருமணத்தை நடத்தி வைப்பார். ஆமேன். ஏற்ற துணையை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். ஆமேன். உங்கள் கல்யாணத்தை அப்பாவே நடத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். உங்கள் மகளுக்கு, உங்கள் மகனுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு அவர் நடத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தேவனை அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். ஆமென். அவர் செயல் அவ்வளோ அற்புதமானதுங்க. உங்களுக்காக எவ்வளவு இறங்கணுமோ இறங்கியும் வேலை செய்வார், எவ்வளவு ஏறணுமோ ஏறியும் வேலை செய்வார், ஆழத்திலையும் வேலை செய்வார், உயரத்திலையும் வேலை செய்வார். புரியுதா, எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும், ஏதோ ஒரு தூர தேசத்தில் நடக்கணும், நீங்கள் இங்கே இருப்பீங்க, அங்கே உங்களுக்கான வேலையை அவர் செய்து முடிப்பார். ஆமென். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படிங்க நடக்குது அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம். இங்கிருந்து உங்களை அங்கே கொண்டு போனாலும் கொண்டு போவார், அங்கே இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்காக இங்கே கொண்டு வரணுன்னாலும் கொண்டு வருவார். தூர தன் ஆலோசனையை நிறைவேற்றுகிறவனை தூர தேசத்திலிருந்து அவர் கொண்டு வர்றார். எல்லாம் சொல்லுங்கள், கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாகனமே இல்லை, வண்டியே இல்லை. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு பிழிப்பு தூக்கிட்டு பறந்துட்டார். பிழிப்பு நற்செய்தி பெருவிழாக்கு எப்படி போனான்னு நினைக்கிறீங்க? ஹெலிபேடு கிடையாது, ஹெலிகாப்டரும் கிடையாது, ஆனால் ஆவியானவர் அவனை தூக்கிட்டு பறந்தார். ஆமென். நிறைய பேர் பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு வாகனமாக அவர் இருப்பாருங்க, உங்களுக்கு வாகனமாக அவர் இருப்பார். அதான் தே வில் லிமிட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். அவங்க வந்து அவரை மட்டுப்படுத்திட்டாங்க, அவரை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு யோசித்தாங்க, அவரை வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட தேவனாக அவரை பார்த்தாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் மனசை திறந்துருங்க, உங்கள் கண்கள் திறக்கட்டும், எப்படி தேவன் உங்களுக்கு எல்லாமுமா இருக்க முடியுங்கிறத பாருங்க. ஆமென். அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே வரார், டேய் உனக்கு நான் எல்லாமா இருக்க முடியும்டா, நான் உனக்கு எல்லாத்தையும் என்னால் தர முடியும். நாம் அனுபவிப்பதற்கு, எப்படி பவுல் சொல்றாரு பாருங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற
ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். முதல்ல நீங்க நல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். இதுக்கே ஆண்டவர் கோடி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். நிறைய பேர் இல்லை, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அனுபவித்தல் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? என்ஜாய், என்ஜாய். ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, என்ஜாய். ஆமென். ஹல்லேலூயா. பார்ல போய் தான் என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லா என்ஜாய்மெண்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. ஆமென். ஒரு பணக்காரனை பார்த்து சொல்கிறாரு, இப்போ பணக்காரன, நீ பணக்காரனாக இருக்காத அப்படி சொல்லலை. உன் நம்பிக்கையை பணத்து மேலே வைக்காத, உன் நம்பிக்கையை யார் மேலே வை? தேவன் மேலே வை. ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர்னா, நீ அனுபவிக்கிறதுக்கு எல்லா நன்மையையும் உனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இவர் உன் வாழ்க்கையில் இருப்பார்னா, இதை நான் அனுபவிக்கலையான்னு உன் வாழ்க்கையில் நத்திங் மிஸ்ஸிங், உன் வாழ்க்கையில் எதுவுமே மிஸ் ஆகாது. ஆமென். அது மிஸ் ஆயிருந்தாலும் அதை திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை உங்களை அனுபவிக்க அவர் செய்வார். எல்லாம் சொல்லுங்கள், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும். ஆமென். நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவன். அப்போ தேவனை பற்றி பிக்சரே எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எல்லா நன்மைகளையும் எனக்கு என்ன பண்ணுறாரு? சம்பூர்ணமாய் தருகிறார். சில சொல்கிறாங்க தேவைக்கு தான் தருவார், இல்லை அனுபவிக்கிறதுக்கே தருவார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். ரெண்டு தோசைனா ரெண்டு தோசை மட்டும்தான் தருவார். சாப்பாடு கேட்டால் சாப்பாடு மட்டும்தான் தருவார். கூப்பாடு போடாமல் சாப்பிட்டுட்டு போயிட்டே இரு. ஐஸ்கிரீம்லாம் கா கேட்கக்கூடாது, ஏன்னா அது தேவைக்கும் அதிகமானது. இப்படியே பேசி வச்சாங்க பாருங்களேன். கர்த்தர் என் தேவையை தான் சந்திப்பார் அப்படின்னா, இல்லை இல்லை, கர்த்தர் வெறும் என் தேவையை சந்திக்கிற கர்த்தர் கிடையாது, கர்த்தர் என்ன அனுபவிக்க வைக்கிற கர்த்தர். கெட் தட் நியூ ரெவலேஷன் மை ஃப்ரெண்ட். ரொம்ப காலமாக தான் சொல்லியிருக்காங்க, இதுலேருந்து போகிறதுக்கு சைக்கிள் போதாதா, ஆடிக்கார் தான் வேணுமா? தேவை சந்திக்கிறதுக்கு சைக்கிள் போதும், ஆனால் அனுபவிக்கிறதுக்காக ஆடிக்காரை கொடுப்பார். தேவன் உங்கள் தேவையை சந்திக்கிற தேவன் அல்ல, தேவன் உங்களை அனுபவிக்க செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். தேவைன்னா ஒண்ணுமே இல்லை, சும்மா கட்டாந்தரையில் துண்டை விரிச்சு படுத்து தூங்கிட்டா போதுங்க. இதுதான் வெறும் தேவையை சந்திக்கிறவர். இப்படியே சொன்னதுனால தான் ஒரு லிமிட்லேயே மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெருசாக யோசித்துறாத, ஏன்னா கத்தர் எதை தான் தருவார். ஏன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று பேசணுன்னா முதல் கேள்வி என்ன வரும்? இது உனக்கு முதல்ல தேவையா? தேவையானதை மட்டும் கேள். இவர் யோசிக்கிறாங்க, இவர் நம்மளை கடன்காரன் ஆகாமல் விடமாட்டார் போல, சும்மாவே இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டேக்கு, அதை இதன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பிரசங்கம் வேற இப்போ இப்படி போகுது, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் என்ன ஆக போகிறேன்னு தெரில. அதனால தான் புருஷர்களே, ப்ராஸ்பரிட்டியை நம்புங்கள், செழிப்பை தருகிற தேவனை நம்புங்கள். ஆமேன். நிறைய பேருக்கு பயமாயிடுது, நீங்கள் நான் வேற ரொம்ப இதுமா சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன், இவர் வேற காலையில் என்ன பண்ணுறாரு, கொளுத்தி போடுற மாதிரி இருக்க அப்படின்ட்டு. அவங்க வந்து நம்மளை கொஞ்சம் அப்படி பண்ணால் தான் நம்ம ஏதாவது போய் பெருசாக பண்ணுறோம், அதுக்கு தான் அவங்கள அப்படி வச்சுருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவையை சந்திப்பவர் அல்ல, அனுபவிக்க தருபவர். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? உட்காந்து ஒரு காரில் போய் இறங்கினா போதாதா? போதாது. குழு குழுன்னு அழகாக குழுங்காமல் போய் சேரணும். எல்லாம் சொல்லுங்கள், அனுபவிக்க செய்கிறவர். ஆமே. உடம்பை மறைக்க ஒரு ஆடை போதாதா? போதாது. ஆதாம் அப்படி தான் உடுத்திருந்தான், கலட்டில் ட்ரெஸ் அப்படின்ட்டு. என்னத்தை போட்டிருக்க? உட்காந்தா எல்லாம் தெரியுது. அதையும் ஒழுங்காக அவனுக்கு பண்ண தெரியுதா? அத்தி அடையில் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு. அவர் லெதர் ட்ரெஸ் முதல்ல போட்டதே லெதர் ட்ரெஸ் தான் போட்டு விட்டார். சூப்பராக போட்டுக்கோ அப்படின்ட்டு. ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், சரீரப்பிரகாரமான தேவையை அவர் சந்திக்க மாட்டார். இப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க பாருங்களேன். எவ்வளோ தப்பான ஒரு எண்ணம் தேவனை பற்றி. கிடையாது. இயேசு பேசும்போது அப்படி பேசலை. சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் இந்த பூவை போல என்ன பண்ணது கிடையாது, உடுத்தினதே கிடையாது. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் இந்த காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உனக்கு எத்தனையோ வருஷம் வாழப்போகிற உனக்கு அவர் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்படி கம்பேர் பண்ணுறாரு பாருங்களேன். சாலமோன் மாதிரி யாருமே ட்ரெஸ் பண்ணது கிடையாது, ஆனால் சாலமோனோட சூப்பராக யார் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களாம்? பூவு. ஏன்? அந்த பூவுக்கு உடுத்து வித்தவர் யார்? தேவன். இப்போ நம்ம எப்படி சொல்கிறாரு, அந்த காட்டு புஷ்பத்துக்கு அந்த புல்லுக்கே இப்படி உடுத்தி வச்சிருப்பாருனா புள்ளைக்கு உடுத்து விற்க மாட்டாரா? சாலமோன் இதை பற்றி பேசும்போது சொல்கிறாரு பாருங்க,
இந்த பூமியில செல்வம் இருக்கலாம் ஒரு பக்கம், ஆனா அதை அனுபவிப்பதற்கு அனுகிரகத்தை கொடுக்கிற ஒரு தேவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமே, கர்த்தர் உங்களுக்கு வெறும் பொருளை மட்டும் தரமாட்டார், அதை அனுபவிக்கிற சக்தியையும் சேர்த்தே உங்களுக்கு தருவார். நீங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வாழ்வை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆண்டவர் முதல்ல விரும்புகிறாருங்க. ஆண்டவரை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. வைத்தறித்தல் பிடிச்ச ஆண்டவர் கிடையாது அவர். ஆனால் நமக்கு ஆண்டவர் அப்படி தான் காமிச்சிருக்கிறாங்க. என்ன புது சட்டையா, பரிசுத்தம் எங்கே போச்சு? ஒரு சட்டைக்கே பரிசுத்தம் போச்சா? இப்படியே மைண்டை செட் பண்ணியாச்சு பாருங்களேன். அதனால தான் வாழ்க்கையில் கத்தரை வந்து பெருசாக என்ன பண்ணலை, பார்க்க முடியாமலே போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லைங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களை அனுபவிக்க வைப்பார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மேலே அந்த பிளெஸ்ஸிங்ஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஆமென். ஆல் திங்ஸ் டு என்ஜாய். ஆமென். எல்லாத்தையும் அனுபவிக்கும்படி அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். பக்கத்தப்பா சொல்லுங்க, என்ஜாய் சொல்லுங்க, சொல்லுங்க என்ஜாய். பைபிளில் இருக்கிற வார்த்தை தான், கெட்ட வார்த்தை கிடையாது, கெட்ட வார்த்தை கிடையாது. பைபிள் இருக்கிற வார்த்தை தானே அனுபவித்தல் அப்படிங்கிற வார்த்தை. எப்படி இருக்குது இங்கிலீஷில்? என்ஜாய். பாருங்கள், ஜான் 10:10 போடுங்க ஆம்பிளிஃபைடில். ஜான் 10:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பரிபூர்ண ஜீவன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது நமக்கு ரொம்ப பக்தியாக தெரியுது. பரிபூர்ணம், 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 பரிபூர்ணம். அது இங்கிலீஷில் எவ்வளோ நல்லா போட்டிருக்கு பாருங்கள். தீஃப் கம்ஸ் ஓன்லி இன் ஆர்டர் டு ஸ்டில் அண்ட் கில் அண்ட் destroy. I came that they may have and enjoy life. எல்லாம் சொல்லுங்க, enjoy life. பக்கத்தில் பா சொல்லுங்க, பைபிள் இருந்தால் பேசிட்டு இருக்காரு உங்களுக்காக. amplified வேற போட்டுட்டு இருக்காரு. விரிவாக்க வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், பரிபூர்ண ஜீவன் என்றால் வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கிறதுக்காகவே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களை எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கிற ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால் இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லக்கி, நத்திங் ப்ரோக்கன். ஆமாம், இது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்கள்கிட்ட கிடைக்காம போனது, வராமல் போனது எல்லாத்தையும் இந்த அப்பா உங்கள் கையில் கொடுத்து உங்களை அனுபவிக்க வைப்பார். ஆமாம், நீ அனுபவிப்பீங்க. முதல்ல நீ நமக்கு எடுத்த உடனே என்ன பண்ணாங்களா, நீ ஆண்டவரை அறிவிப்பாயாக, அறிவிப்பாயாக மகனே. என்னத்தை போய் அறிவிக்கனே தெரியலையே. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் முதல்ல ஆண்டவரை அனுபவிங்க. ஆமென். முதல்ல ஆண்டவரை என்ஜாய் லைஃப். ஆமென். என்ஜாய் லைஃப். ஆமென். நீங்கள் முதல்ல ஆண்டவரை அனுபவிங்க. என்ஜாய் பண்ணால், ஒரு ஆள் என்ஜாய் பண்ணானா அவனால் சொல்லாமலே இருக்க முடியாது. அதான் அதில் இருக்கிற மேட்ரு பாருங்களேன். போய் அருவி, போய் அருவி, போய் தெருவி, போயிட்டு சொல்லணும்னு வந்துட்டு மறந்துடுச்சு. ஆமாம், என்னத்தை சொல்ல, வேகமாக போயிட்டாங்க. போயிட்டு பிடிச்ச பிறகு என்னத்தை சொல்லனே தெரியாமல் திரும்பி வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல அனுபவிங்க. பக்கத்தில் பா சொல்லுங்கள், அனுபவிங்க. அனுபவி ராணி, அனுபவி ராஜா. பதட்டமாவதா இல்லையா? அதை உடைக்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் போக சொல்லுங்கள், அனுபவி, அனுபவி ராஜா, அனுபவி ராணி. அதுக்கு தான் இந்த வசனம்லாம் உங்களுக்கு காட்டினேன். ஏன்னா எனக்கு எப்படியும் நாலு கல்லறி வருங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். என்ன போட்டிருக்கு பாருங்கள், ஐ கேம் தட் தே மே ஹாவ் அண்ட் என்ஜாய் லைஃப் அண்ட் ஹாவ் இட் இன் அபண்டன்ட் டு ஃபுல் டில் இட் ஓவர் ஃப்ளோ. அது ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இது யாருக்காவது புரியுதா? என்ன பரிபூர்ணம், ஒன்றுமே புரிய மாட்டேன். ஆனால் ஏ சொல்கிறாரு, நான் எதுக்கு உன் வாழ்க்கையில் வந்தேன் தெரியுமா? ஒன்றத்தையும் நீ அனுபவிக்கல, ஆனால் நான் வந்ததே உன்னை எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கிறதுக்காக. அதாங்க காஸ்பல். காஸ்பல் என்ன தெரியுமா, சுவிசேஷமே என்ன தெரியுமா, வாழ்க்கையில் ஒரு சுகத்தையும் பார்க்கலை. இப்போ சொல்கிறாரு, நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. இந்த சுக வாழ்வை கொடுக்கறதுக்கும், இந்த நலவாழ்வை தருவதற்கும், இந்த அனுபவிக்கும் ஒரு ஜீவனையும் பலனையும் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேங்கிற. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து கேட்ட ஒரு பிரசங்கத்தில் கூட
நீ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தாருங்கிறத நான் கேட்டதே கிடையாது. ஆனால் மாறா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஓவராக போகிற அதானே ஜீன்ஸ் பேண்ட்டு, நீ ரொம்ப அனுபவிக்கிற, ஆண்டவருக்கு விரோதமாக போயிட்டுருக்க, கலட்டிடு அப்படின்ட்டாங்க. கலட்டினா வேறு பேண்ட்டு போட்டுரு குழாய் மாதிரி. இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் தலைகளை சீவி முடிய கிடிய கொஞ்சம் மாற்றிட்டான் என்ன ஆடம்பரம். அதாவது என்னென்னா, இப்போ இந்த வாலிப பசங்க யங் ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் வர்றது இல்லைன்னா, இந்த கோயில் பக்கம் இல்லை ரொம்ப ஆண்டவர்கிட்டலாம் ஏன் வர்றது இல்லைன்னா, இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இவர்கிட்ட போனோம்னா நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டை கண்டிப்பாக பிடிங்கிடுவார், இவர்கிட்ட போட்டோம்னா நம்முடைய ஆக்ஸ் பாட்டில் தூக்கிட்டு போயிடுவார், நம்ம சென்ட் அடிக்க முடியாது, பர்ஃப்யூம் போட முடியாது, இப்பயே ஒரு எண்ணம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்களேன். அது உள்ள இஸ்ரேல் மக்கள் மாதிரி தான் மட்டுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் எதுக்காக வந்தாரா, எல்லாம் சொல்லுங்கள் என்ஜாய் லைஃப், சொல்லுங்கள் என்ஜாய் லைஃப். ஆமென். வாழ்க்கையில் எல்லா வித என்ஜாய்மெண்ட்டையும் உங்களுக்கு தரணுங்கிறதுக்காகவே வந்தாரா. நீங்கள் கத்தரை மட்டும் சின்னதோ பெருசோ, ஒரு உடைக்காக சரி ஒரு உணவுக்காக சரி, அப்பா எனக்கு இதை நிச்சயமாக நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி பாருங்கள். யாரும் சாப்பிட்றாத அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க, யாரும் உடுத்திராத அளவுக்கு நீங்கள் உடுத்துவீங்க. அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம், வீட்டுக்காரர்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது, அவங்கெல்லாம் அதை செய்யணும். ஆனால் இதையெல்லாம் செய்ய திராணியற்ற நிலையிலே, ஒருவேளை என் தகப்பன் இருந்தாலும் என் தாய் இருந்தாலும் இதை எனக்கு செய்யும் கூட திராணி உள்ள ஒரு அப்பா எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு அதை செய்வார். அதனால தான் யாக்கோபு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள், உங்களில் ஒருவன் குறைவுபட்டால், அது எந்த குறைவாக வேணாலும் இருக்கட்டும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலை, பக்கத்தில் போய் சொல்லுங்கள் குறைவு இஸ் நாட் ஓகே. இந்த மாதிரி தமிழ் பேசுனா தான் உங்களுக்கு நல்லா புரியும் எனக்கு தெரியும். குறைவு இஸ் நாட் ஓகே, குறைவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யாக்கோபு சொல்லவே இல்லை. நீங்கள் யாக்கோபு புத்தகம் மட்டும் ஒரே ஒரு வாட்டி வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு புத்தகத்தில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்க முடியும். என்ன படிக்க முடியும்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். ஒருத்தர் தானே வியாதிப்பட்டிருக்காரு, பரவாயில்ல, மீதி 99 பேர் நல்லா தானே இருக்காங்க. கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை கூட விழக்கூடாது, ஒருத்தங்கூட வியாதிப்படக்கூடாது. அவர்கள் கோத்திரத்தில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஒரு ஆள் தானே கடலில் இருக்கிறார், ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. அதை உடனே கிளியர் பண்ணுங்க. யாக்கோபுடைய அந்த டைமில் அதை எழுதும்போது அவங்க மைண்ட் செட்டே எப்படி இருக்கு பாருங்க, ஒருவன் வியாதிப்பட்டால், அதே மாதிரி தான் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், அந்த ஒருவன் ஒருவன் அதான் யாக்கோபு புஸ்தகம். எல்லாம் சொல்லுங்க ஒருவன். ஒருவன்னா முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒருவன் முக்கியம் இல்லைன்னு ஆகணும், நாளைக்கு அந்த ஒன்று என்னதான் மாறும், ரெண்டாக மாறும், ரெண்டு பேர் தானே அப்படிம்பீங்க, அப்புறம் மூணாக மாறும். இந்த கடன்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க, 1000 ரூபா தானே, அப்புறம் 10,000 வந்து நிற்கும், 10,000 தானே 1,00,000 ஆயிரும். பிரதர் நான் வளரேன்னு இல்லையோ, கடன் நல்லா வளருது, 1 ரூபா கூட நான் கை நீட்ட மாட்டேன்னு நீங்கள், நான் தான் கடனே வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ்வேன். ஆனால் பழகிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாம் பழகிரும். சாச்சா இந்த சீஃப் லைஃப் எனக்கு வேண்டாம். ஆமே, நானோ கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஆமேன், ஆமேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். ஆமேன், என் கை வாரி இறைக்கும். அது மாதிரி சிலர் பாருங்க, கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொண்டு கொடுத்துருங்க சிலர், அதுலேயே உங்கள் தரித்திரம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன் வாங்கி செலுத்தாமலே போகிறான். நம்ம ஊரில் புள்ள என்ன தெரியுமா, ஓட்டு போடுறதே யார் வந்து கடனை கேன்சல் பண்ணுவாங்கிறதுக்கு தான். கடனை எப்படி கேன்சல் பண்ண முடியும், வர்றவங்கெல்லாம் உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் கடனை வச்சுட்டு தான் போக முடியும், கடனை நீங்கள் தான் கேன்சல் பண்ண முடியும், வேறு யார் கேன்சல் பண்ண முடியாது. இது சில பேர் இதுக்காகவே கடன் வாங்கி வச்சுருக்கவங்களாம் இருக்கிறாங்க. எப்படியும் வாங்கி வச்சிட்டோம்னா ஸ்டாலின் ஐயா வராரு, எப்படியாவது கடன் போயிடும்ட்டு. பாருங்கள், அவன் வாழ்நாளெல்லாம் கடனில் இருப்பான், அவ்வளோ ஆட்சி வந்தாலும் இவன் காட்சி மட்டும் மாறவே மாறாது. நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, உங்கள் வாழ்க்கை மாறுவதாக இந்த காலை வேலையில். ஆமே, எல்லாம் சொல்லுங்கள் ஒருவன். ஒருவன் ஒருவன் துன்பப்பட்டால், ஒருவன் வியாதிப்பட்டால், ஒருவன் குறைவுபட்டால் இஸ் நாட் ஓகே அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை, தம்பி அதை விட்டுறக்கூடாது, அதை மாற்றியே ஆகணும்
சுண்டு விரலில் தானே அடிபட்டிருக்கு அப்படின்னு தூங்கிடுவீங்களா? நீங்கள் தூங்க முடியாது. ஹோல் பாடியும் என்ன பண்ணும்? விழிச்சு தான் இருக்கும். அப்படி தான் அவர் சொல்கிறார். அப்போ ஜேம்ஸ் 1 வைங்க, 1:1 பாருங்கள், உங்களில் ஞானத்தில் ஒருவன் குறைவுபட்டால் அப்படி ஆரம்பிக்கிறார். ஞானத்தில் குறைவுபட்டால் அப்படி ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணோம்? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், இந்த ஞானத்தை மட்டும் எடுத்துட்டு எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களில் ஒருவன் உடுத்துவதில் குறைவுபட்டால், உங்களில் ஒருவன் உண்பதில் குறைவுபட்டால், உங்களில் ஒருவன் பண விஷயத்தில் குறைவுபட்டால், உங்களில் ஒருவன் அந்த கேப்பில் எதை வேணாலும் என்ன பண்ணலாம், நிரப்பிக்கலாம். அது யாருடைய சாய்ஸ் தான்? உங்களுடைய சாய்ஸ் தான். ஏன்னா இவர் வெறும் ஞானக்குறைவை மட்டும் பேசலை, சுகக்குறைவை மட்டும் பேசலை, துன்பத்தில் இருக்கிறத பற்றி மட்டும் பேசலை, எல்லா விஷயத்தையும் பற்றி. அது எப்படிங்க எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, 2 போடுங்க, 4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். பைபிள் வந்து எப்படி பேசுது பாருங்களேன். இல்லை பரவாயில்ல, நீ சிலதில் குறைவாக இருந்தால் பரவாயில்ல அப்படி பேசவே இல்லை. நிறைய பேர் பாருங்கள் இந்த சுவிசே இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கேட்கவே இல்லை. அதனால தான் எதனோட பழகிட்டாங்க, எல்லா குறைவோடும் அவங்க பழகிருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. எல்லாம் சொல்லுங்கள், பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானக்குறைவும் இருக்கக்கூடாது, பணக்குறைவும் இருக்கக்கூடாது, சந்தோஷக்குறைவும் இருக்கக்கூடாது, ஆரோக்கிய குறைவும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் குறைவுன்னு ஒன்று இருக்கவே கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றும் குறைவுபடாது. ஆமேன். நான் ஒன்றத்துலேயும் குறைவாக இருக்க மாட்டேன். இப்போ கவனிங்க, யாக்கோபு 1:5 படி, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால். இப்போ என்ன பாருங்களேன், குறைவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே வேதவசனம் சொல்லுது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையே இப்படி தான் வாழணும். எப்படி வாழணும்? வாழ்க்கையில் குறைவு இருக்கா? இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்கா? ரைட். இப்போ இந்த குறைவை நிவிற்த்தி ஆக்கிறதுக்கு ஒரே வழி தான். இதை நிவிற்த்தி ஆக்கிற ஒரு அப்பா ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட வரும்பொழுது அது எனக்கு நிவிற்த்தி ஆக்கப்படுகிறது. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். சிலருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அல்லது சில பேருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அப்படி பைபிள் சொல்லலை. பைபிள் எப்படி பேசுது பாருங்க, கடவுளுடைய தாராளத்தை பற்றி பேசுது. எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும். சிலர் சொல்லுவாங்க, ஒரு அப்பா இருந்தால் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அம்மா இருந்தால் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு அண்ணன் இருந்தால் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல நண்பன் இருந்தால் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், அத்தனையும் மொத்தமாக சேர்த்து இவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இவர் உங்கள் வாழ்க்கையில் தர்றதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சம்பூரணம். ஆமேன். இது ஒரு ஃபால்ஸ் காஸ்பலா இல்லை இதுதான் சரியான காஸ்பலா? நீங்கள் எதை கேட்குறீங்க? ஏதாவது மிகைப்படுத்தி கேட்குறீங்களா இல்லை எக்ஸாக்டாக பைபிள் உள்ளதான் கேட்குறீங்களா? காலையில் இது 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 புரியாமல் தான் வெளியில் வந்து வேறு மாதிரி என்ன பண்ணிட்டுருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. ஆனால் எவ்வளோ தெளிவாக போட்டிருக்குது நீ பாருப்பா. ஒன்றும் கவலைப்படாது, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் உன் தேவையை சந்திக்கிற அப்பா கிடையாது, உன்னை அனுபவிக்க வைக்கிற அப்பமே. எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என் தேவையை சந்திப்பவர் அல்ல, நான் அனுபவிக்கும்படி சகலத்தையும் எனக்கு கொடுக்கிறவர். இப்போ சங்கீதம் 23 என்னது? த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். அப்படின்னா என்னன்னா, எனக்கு தேவைன்னே ஒன்றும் இல்லை. ஐ ஷால் நாட் லேக்னு சம் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. சம் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது? ஐ ஷால் நாட் வாண்ட். நீடு இல்லை, வாண்ட். பாருங்க, பிளஸ் யூ, சம்பூரணமாய் உண்டாகட்டும். அப்போ பிளஸ் யூ சிஸ்டர். தேவன் பாருங்க, உங்கள் நீடை தான் அவர் சந்திப்பார் அப்படி போல. வாண்ட்ஸ், வாண்ட்டுனா
இதெல்லாம் தேவையில்லை. நீடுங்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயம். மனிதனுக்கு அடிப்படையாக என்ன தேவை? நீர், காற்று, உணவு, உறைவிடம், வைஃபை. ஆமாம், இப்போ காற்று இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஆனால் வைஃபை இல்லைன்னா இதெல்லாம் அடிப்படை தேவையாக என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. நான் சொல்கிறேன், தேவன் அடிப்படையின் தேவன் அல்ல. அவர் ஒன்றும் ரேஷன்கரை வச்சு நடத்தலை. ஹலோ, அவர் நயகரா வீழ்ச்சி மாதிரி இருக்கிறார். அப்படியே திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். ஆமே, முதல்ல தேவனை இப்படி பார்க்கணும் பாருங்களேன். சில பேர் எங்களுக்கு ஏங்க செழிப்பே வரமாட்டேங்க, நீங்கள் தேவனை இன்னும் செழிப்பாக பார்க்கல, கத்தரையும் இன்னும் பாக்ஸ்குள்ளே வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் உங்கள் மண்டையில் தரித்திரம் ஒட்டிக்கிட்டே இருக்கு, வாழ்க்கையில் செழிப்பே வரமாட்டேங்க. கத்தர் இப்படி பிரம்மாண்டமாக பாருங்க, நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மையும் சம்பூர்ணமாக எனக்கு கொடுக்கிறவர். நான் ஒரு சைக்கிளில் தாங்க ஆரம்பித்தேன், ஆனால் அது என் தேவையை சந்திக்க அது போதுமானதாக நான் நினைக்கல. என் தேவையை சந்திக்கிறது கூட அது பத்தலை. நான் முதல்ல நினச்சேன், கத்திரி என் தேவையை தான் சந்திப்பார், ஆண்டவர் ஒரு டூ வீலர் மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி தான் யோசித்தேன். அப்புறம் தான் கத்தரை குறித்த அறிவு வளர வளர வளர. எப்போவுமே பாருங்களேன், வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பெறுறீங்க தெரியுமா? எல்லா நன்மையும் நீங்கள் எந்த எதன் அடிப்படையில் பெற்றுக்கொள்கிறீங்க தெரியுமா? உங்கள் பிதாவை, உங்கள் தகப்பனை நீங்கள் எந்த விதத்தில் அறிகிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. பாருங்கள், ரெண்டு பேதுரு 1:2, செகண்ட் பீட்டர் சாப்டர் 1:2 போடுங்க. வாழ்க்கையில் எது ஒன்றையும் எதன் அடிப்படையில் பெற்றுக்கொள்கிறீங்க பாருங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய சிலவற்றை, என்ன போட்டிருக்கு நீங்கள் சொல்லு, நீங்கள் சவுண்டாக சொல்லுங்க, நான் தப்பாக சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், வேண்டிய சிலவற்றை தருவார். நீங்கள் சொல்லுங்கள், இல்லை 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 இல்லை, யாவற்றையும் சொல்லுங்கள், வேண்டிய சிலவற்றை தருவார். எதிர்த்து பேசுங்க, எதிர்த்து பேசுங்க, வேண்டிய சிலவற்றை தருவார். இல்லைங்க, சிலது தான் தருவார், இல்லை சில பேருக்கு தான் தருவார், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். எல்லா நன்மையும் ஆண்டவன் தரமாட்டான், இப்படிதானே சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்போ இப்போ எதிர்த்து பேசுனீங்கன்னா தான் அது உடையும். ஆண்டவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். எந்த ஆண்டவனை பற்றி பேசுகிறேன்? இவர் கடைசி சொட்டு இரத்தத்தையும் எனக்காக சிந்தின நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமே, தான் உடம்ப தான் உயிரை எனக்காக ஊத்தின ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவரை எனக்கு எல்லாத்தையும் தரமாட்டார். சிலர் வந்து சொல்கிறாங்க, அப்படி பிடிச்சி வச்சுக்கிடுவார் பிரதர், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா வசந்தன் கோவா நடத்துகிறாரு, இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் கொடுக்கறதுக்கு டங்கன்னு அப்படி சேரில் சுற்றி வந்து, இந்த வாரம் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோ, அடுத்த வாரம் உனக்கு ஏசி தரேன். கடவுள் ஒன்றும், கடவுள் ரேஷன் கடையும் நடத்தலை, கடவுள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமும் கடமும் நடத்தலை. கடவுள் கடலை விட பெரியவராய் தாராளமானவராய் அவர் இருக்கிறார். யாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய். இதில் என்ன பியூட்டி தெரியுமா? ஒருவனை கூட கடிந்து கொள்ள மாட்டார். ஒரு பெரிய லைனில் நிற்கிறோம் கடவுள்கிட்ட வாங்கிறதுக்கு, இங்கே வா வா, அந்த பச்சை சட்டை இங்கே வா, கிளம்பு கிளம்பு, நீ எப்படி வந்த, நீ இந்த மாதிரிலாம் செய்கிறதில்லை. மஞ்சள் சட்டை போயிரு, வெள்ளச்சட்டை மட்டும் வா, இப்படி கிடையாது. ஒருவனை கூட கடிந்து கொள்றதில்ல. கேட்கிற எவனா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு தாராள பிரபு. நான் சொல்றேன், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், டாடி ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தாராளமா இருக்கிற உமக்கு நேரா என் மனசை திருப்புறன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கே அவங்க தரித்திரம் உடையுதுங்க, அன்னைக்கே அவங்க தரித்திரம் உடையும். அது சின்னதோ பெருசோங்க, அவர்கிட்ட மட்டும் கேட்டு பாருங்க, அவர் மேலே மட்டும் கண்ணை வச்சு பாருங்க. நம்ம புள்ள அவன் செய்வானா இவன் செய்வானா, அவங்க தருவாங்களா இவங்க தருவாங்களா, இதுலேயே வாழ்க்கையை வீணாக்கிறோம் பாருங்க. அது அப்புறம் கசப்பு தான் மிஞ்சும். யாரும் ஜெயில தரலன்னு என்ன ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிடும்.
ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி அப்படின்னு பாட ஆரம்பிச்சிருப்போம். தண்ணி போடாமலே பாடுவோம். இப்படி இப்படி ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் தாவீது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு சகலமும் வரும். பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு சின்ன நன்மையை கூட அனுபவிப்பது கனவாக இருந்தது. எங்கள் கதையை சொல்கிறோம் நாங்கள், ஒரு சின்ன நன்மையை கூட அனுபவிப்பது கனவு. ஒரு புது ட்ரெஸ் போடணும்னா அது கனவு. செருப்பே எனக்கு தெரிஞ்சு நான் வேலைக்கு போய் சம்பாதிச்ச பிறகு தான் செருப்பே போட்டிருக்கேன் நான், முத முதல்ல செருப்பு. அப்போனா நீ இதுக்கு மேலே நீங்களாம் கூட கொஞ்சம் என்னை விட பணக்கார குடும்பத்துலேருந்து வந்திருக்கலாம், நான் உங்களோட ரொம்ப கீழான இடத்துலேருந்து வரேன். நான் ஒரு சிறிய நன்மைகளை கூட பார்ப்பது அவ்வளோ பெரிய கனவு. இதே மாதிரி வெயிலில் இந்த வாழைத்தார் இருக்கும், இதெல்லாம் வெட்டி தலையில் வச்சு ரெண்டு தார் மூணு தார்னு வச்சு அந்த வரப்பில் அப்படியே நடந்து எங்கே வயக்காட்டிலேருந்து பஜாரில் கொண்டு வச்சா ₹2 கொடுப்பாங்க. அதை தூக்கிட்டே போய் வச்சாதான் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு பொரோட்டான்னு ஒன்று என்ன பண்ண முடியும், சாப்பிடவே முடியும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உடுத்துவது கனவாக இருந்தது, உடையகத்தையே வைத்திருக்கிறோம். சாப்பிடுவது கனவாக இருந்தது, சாப்பாடு பண்ணுற ஓட்டலையே இன்னைக்கு நடத்துக்கிறோம். ஏங்க இவர் மாதிரி ஒருத்தர் கிடையாதுங்க, நல்லா கையை தட்டுங்க அப்பாவுக்கு நேராக, உங்களை மாதிரி யாருமே கிடையாது. There is no one like you, Daddy. There is none like you. உங்களை போல ஒருத்தர் கிடையாது. புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவராக அவர் இருக்கிறார். தேடி போனால் கூட சிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. இன்னைக்கு தேடி வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்னுடைய கதையை நான் எதை சொல்லலை உங்களுக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு நல்ல அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல தேவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்குற ஒருவரை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். உங்கள் கண்ணை இவர் மேலே வச்சு வாழுங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் அவர் ஆண்டவர், எனக்கோ அவர் அப்பா. ஆமென். எனக்கோ அவர் தகப்பன். அதனால தான் சாமி கிடையாது, தகப்பன் சாமி. ஆமென். ஃபாதர் காட், யூ ஹாவ் அ ஃபாதர், யூ ஆர் நாட் ஆஃபன். நீங்கள் அனாதைகள் கிடையாது, திக்கற்றவர்கள் கிடையாது. ஆனால் நான் அப்படி தான் ஆரம்பித்தேன் வாழ்க்கையை. தகப்பன் தாய் இருந்தும் இல்லாதது போல தான் ஆரம்பித்தேன். உறவுகள் இருந்தும் யாரும் இல்லாதது போல தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் எனக்கு கிடச்ச பெரிய விஷயம்னா ஒன்றே ஒன்று தான், நான் கேட்ட இந்த சுவிசேஷம், எனக்கு ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்பது மட்டும்தான். என்னை இன்னைக்கு வாழ வைத்து கொண்டிருப்பதும், நாம் போய் இன்றைக்கு சிலரை வாழ வைத்து கொண்டிருப்பதற்கும் காரணம் இந்த வார்த்தைகளும் இந்த சத்தியமும் இந்த தெளிவு மாத்திரமே. ஆமே. நீ காலையில் நான் எதை உங்களுக்கு கொடுக்க முடியும், இதை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். காசு பணத்தை இல்லை, அது காலியாக போயிடும். ஆனால் இந்த வெளிச்சத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு தர விரும்புகிறேன், இதை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். ஆமாம், நிறைய பேர் சப்போர்ட் கேட்பாங்க, உதவி கேட்பாங்க. நான் சொல்கிறேன், செய்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் அடுத்த வாட்டி என்கிட்ட கேட்பீங்க. ஆனால் எப்போமாவது இந்த மெசேஜ் கேட்டிருக்கீங்களா? அது கேட்டது இல்லையேம்மாங்க, அதை போய் கேளுங்க. அப்புறம் உதவியே தேவைப்படாது, நீங்கள் கொஞ்சம் பேருக்கு உதவுற ஆளாக நீங்கள் மாறிடுவீங்க. எண்ணி பார்த்தா என்ன மாதிரி பண்ணியிருக்கிறார் பாருங்கள். திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு வர்றதுங்கிறது எங்களுக்கு என்னமோ உலக சுற்றுலாவுக்கு வர்ற மாதிரி. ஆழ்வார்த்திருநகர்லேருந்து ஆழ்வார்த்து எவ்வளோ திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டோம்ல, அந்த சிலையை பார்த்தோம்ல, தியேட்டரை பார்த்தோம்ல, அதை ஊரில் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு அந்த கதை பேசிகிட்டு இருப்போம் உட்காந்து, இது திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்ததுயா, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் கதை பெருசாக எங்கேயோ. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலருந்தும் எப்போ வருவீங்கங்கிறாங்க, எப்போ வருவீங்க. நான் சொல்கிறேன், நான் ஆசைப்பட்டதுக்கு மேலே என்னை அனுபவிக்கிற அளவிற்கு எனக்கு தருகிற ஒரு நல்ல அப்பா ஒருத்தர் இருக்கிறார். ஹே இஸ் அ குட் டாடு. உங்கள் கண் எங்கள் மேலே இருக்குது, உங்கள் கண்ணை எது மேலே வச்சுருக்கீங்கன்னு மட்டும் நீ காலையில் பாருங்கள். கண்ணை எப்படி திருப்புங்க, யாவருக்கும் எல்லாம் சொல்லுங்கள், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குறவன். ஞானத்துக்கும் அவரை நம்புங்க, செல்வத்துக்கும் அவரை நம்புங்க, ஆரோக்கியத்துக்கும் அவரை நம்புங்க, வாழ்க்கையின் சகல காரியத்திற்கு அவரை நம்பி படிச்சிட்டிங்கன்னா தோல்வியே கிடையாது, நீங்கள் மேலே போய்கிட்டே இருப்பேன். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். ஆமேன். இந்த கோடை நேரத்தில் படிக்க வேண்டிய வசனம் அது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் உஷ்ணம் வருகிறதை காணாமல். எல்லாம் சொல்லுங்கள், உஷ்ணத்தை அவன் பார்க்க மாட்டான்,
ஆமென். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற இலை உதிராத மரத்தை போல் அவன் இருப்பான். ஆமென். வருத்தப்பட்டாதான் கிடைக்கும். இல்லை இல்லை, வருத்தப்படாமல் எனக்கு கிடைக்கும். கஷ்டப்பட்டாதான்ப்பா ஏதாவது கிடைக்கும். இல்லைப்பா, கத்தரை நம்புனா எல்லாமே கிடைக்கும்ப்பா. நான் கஷ்டத்தை நம்பலப்பா, நான் கத்தரை நம்புகிறேன்ப்பா. காலகாலமாக எதை நம்பியிருக்காங்க தெரியுமா? கஷ்டப்படணும், இஷ்டப்பட்டது வேணும்னா. அப்படியே பயங்கரமான தத்துவங்கள் வச்சுருக்காங்க பாருங்க. இஷ்டப்பட்டது வேணும்னா என்ன பண்ணும்? கஷ்டப்படணும், 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 கஷ்டம். இப்போ கஷ்டத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது கிடைக்கணும்னா என்ன பண்ணும்? கஷ்டப்படணும். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, ஏதாவது கிடைக்கணும்னா கத்தரை நம்பணும். கத்தரை நம்பினா வருத்தமின்றி தப்பாமல் என் வாழ்க்கையில் எல்லாமே வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், கத்தரை நம்புகிற எனக்கு கஷ்டப்படாமலேயே வருத்தப்படாமலேயே. எவ்வளோ படிக்கிறாங்க வாழ்க்கையில், அதெல்லாம் படிக்க வேண்டாம். கத்தரை நம்ப மட்டும் படித்து பாருங்க. உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கே தேவையானதை நீங்கள் கொடுக்குற அளவுக்கு கத்தர் உங்களை போஷிப்பார். உங்கள் தேவைகளை நிறைவாய் அவர் சந்திப்பார். ஆமென். ட்ரெயின் யுவர் ஹார்ட் அண்ட் ட்ரெயின் யுவர் மைண்ட். இது 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 நடக்க மாட்டேங்குது. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அப்படியே பார்க்குறது. கத்தர் எனக்கு வீட்டை கட்டுவாருங்க, எங்கள் அப்பா எனக்கு கட்டி தருவார். நாங்களாம் ஒரு 1,00,000,000 மதிப்பு வீடெலாம் வாங்குவோம்னு யோசித்து கூட பார்க்கலங்க. ஆனால் இன்றைக்கி 1,00,000,000 மதிப்புள்ள வீட்டில் அவர் வாழை வச்சுருக்கிறாருங்க. ஆமாம், கார் வாங்கிடுவோமா? வாங்குவோம், விசுவாசிக்க விசுவாசிக்க ஆண்டவரே, கார் வாங்குவோம். இப்படி தான் ஆரம்பித்தேன் நான். இப்போ அது ஒரு டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆகி போச்சு பாருங்களேன், கார் வாங்குறதுலாம். ஆமாம், அதனால தான் அந்த கலர் இல்லையே, இந்த கலர் இல்லையெல்லாம் பரவாயில்ல, இருக்கிற கலரை வாங்கும். என்னமோ இந்த கார்லேயே குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இதை வாங்கி அடுத்தால கொடுத்துட்டு அடுத்த கார் வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் மாறப்போகுது. இந்த ரெல்மில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அதை உங்கள் மேலே நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த ரெல்ம உங்கள் மேலே திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எல்லோரும் கேட்பாங்க, பூலோகத்தில் தான் வாழ்கிறீங்களா இல்லை வேறு எங்கே வாழ்கிறீங்கன்னு கேட்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நீங்கள் வாழ போகிறீங்க. ஆமென். கண்டிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், இதெல்லாம் நடக்கும். இந்த உலகம் அற்பமானதுக்காகலாம் போராடிட்டுருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், அற்பமானதை மட்டுமல்ல, நீங்கள் அனுபவிக்க தேவையானதை எல்லாம் அப்பா உங்களுக்கு கொடுப்பார். இந்த அடிமையாக வாழ்ந்தவனுக்கு என்னங்க வேணும்? ஒன்றும் பெருசாக அவனுடைய தேவை கிடையாது. அவனுக்கு தேவை ஏதோ ஒரு சின்ன குடிசை, ஏதோ ஒரு நிம்மதியான சாப்பாடு, இவ்வளோந்தான் அவனுக்கு தேவை. சில பேரும் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்குறாங்க, நான் ஒன்றும் கேட்கல ஆண்டவரே, கடைசி வரைக்கும் இந்த கஞ்சை நிம்மதியாக குடித்தா போதும், கஞ்சி போதும் ஆண்டவரே, உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. பாவம், பரலோகத்தில் ரேஷன் பிரச்சனை நிறைய. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க நிறைய கேட்க, அப்புறம் கடவுளுடைய எக்கனாமி டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணேன், சோமாலியா மாதிரி பரலோகம் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணேன், அதனால் ரொம்ப ஒன்றும் கேட்கல, படியை அளந்து தாரும். அதுக்கு ஒரு வசனம் வச்சுருக்காங்களே, எல்லாருக்கும் வசனம் இருக்குது பாருங்கள். ஏன்னா இவங்களை மாதிரி கேரக்டர் ஒரு ரெண்டு பேர் பைபிளில் இருப்பான், அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க, அந்த அணியில் போய் சேர்ந்துக்குவாங்க. எனக்கு படியை அளந்து தாரும், நீதிமொழிகள் இருக்குது பாருங்களா, அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட கேட்குறான், கடவுளே எனக்கு ரொம்ப கொடுத்துடாதீங்க, ஜெபம் ரொம்ப கொடுத்துடாதீங்க, அப்புறம் ஹூவாரியூன்னு கேட்டுருவேன், கம்மியாக கொடுத்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் திருடிடுவேன், உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். ஜெபத்தையே பாருங்களேன், ஜெபமாக மிரட்டுறதுனாலே தெரில. அதனால் என் படியை எனக்கு அளந்து தாரும், ரேஷன் கடை சாப்பாட்டே எனக்கு தாரும். இதான் ஜபமே. இதை காலகாலமாக செய்ய வச்சாங்க பாருங்க. 2 மணி உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். கண்டிப்பாக பெந்தகோசிய ஜபம் அப்படி இருக்கா இல்லையா? மறுக்காமல் எனக்கு தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு குழப்பமாக இருக்கு பாருங்க. தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க, எதையும் கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதனால் மறுதளித்து சண்டே சர்ச்சைக்கு போகாமல் போய் கத்தர் யாருன்னு கேட்டுவேன். செலவு சொல்கிறாங்க, ஆண்டவர் ஏன் உனக்கு எல்லாம் தரல தெரியுமா? ஏன்னா எல்லாம் கொடுத்துட்றா, நீ அடுத்த வாரத்துலேருந்து வரமாட்டேன், அதனால தான் உனக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் அவர் தந்து கொண்டிருக்கிறார். வாரம் வாரம் வர வர உன்னுடைய ரேசனை கூட்டுவார். இப்படிலாம் சொல்லிட்டாங்க பாருங்களேன். உண்மையிலே கத்தர் அப்படி கிடையாது. அங்கே பாருங்கள்,
நாம் பரிபூர்ண அடைகிறதுனால் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு எக்ஸாக்டாக ரேஷன் கடன் முடிவு பண்ணிட்டான் பாருங்களேன். எனக்கு 2 கிலோ கோதுமையும் 5 கிலோ அரிசியையும் 1 கிலோ மண்ணை சி 1 கிலோ சீனியையும் கொடுத்துருங்க. ஆமாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த மாதம் தானே ப்ரோக்ராமு அப்படின்னு மண்ணக்கடனை வாங்கி அப்படியே பண்ணிட்டான். இதை இதை காலகாலமாக ஜெபம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா என்ன அருமையான ஒரு தாழ்மையான ஜெபம். ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய பிகினிங்கில் பாருங்கள், இது யாருடைய ஜெபம்ங்கிறத கொஞ்சம் படித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் பிகினிங்கில் அவன் சொல்கிறான், பரிசுத்தரின் அறிவை நான் என்ன பண்ணவே இல்லை, அறியவே இல்லை. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். அதாவது ஒரு நான் முட்டாளுங்கிறான். அவன் ஜெபத்தை தான் சபையில் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்கம்மா, மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. கடவுளை பற்றியும் தெரியல, புத்தியும் இல்லை. அவன் பண்ண ஜபந்தான் இது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இதை பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, இப்போ முன்னால் சின்ன பிள்ளையில் இப்போ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் பண்ண மாட்டீங்க. இது கிடையாது. ஏன்னா அவன் என்ன, அவன் ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறான், பரிசுத்தரின் அறிவை அறியவில்லை. இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவங்க என்ன பண்ணாங்களாம், பாக்ஸ்குள்ளே வச்சு யோசித்தாங்களாம். அதனால தான் அவன் பெரிய காரியத்தை கேட்கலை. நான் சொல்கிறேன், ஒரு காரில் போகிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா, நான் சொல்கிறேன் நீங்கள் விமானத்துலலாம் போகிற அனுபவத்தை கத்தர் உங்களுக்கு தருவார். என்ன பண்ணுறது, இப்படியே ஃப்ளைட்லேயே சுற்றுறேன் அப்படின்னு, இப்போ மினி பஸ்ஸில் போகிறவங்களை மினி ஃப்ளைட்லலாம் அவர் உங்களை கொண்டு போவாருங்க, மெகா ஃப்ளைட்லலாம் உங்களை கொண்டு போவாருங்க. ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்கள், பிதாவை அறிந்தால் எல்லாம் எளிதே. ஆமென். நமக்கு பிரச்சனை என்னென்னா, அவரை பற்றிய வெளிச்சமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்கள், அதான் பிரச்சனை. இந்த தேவனை அறிஞ்சுக்கோங்க, அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்கள் தேவையை சந்திக்கிற அப்பா கிடையாது, நீங்கள் அனுபவிக்க எல்லாவற்றையும் கொடுக்குற அப்பா. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள் என்ஜாய். எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு காலையில்? எல்லாம் சொல்லுங்கள் என்ஜாய். இது போதும், அண்ட ஒரு குடிசை அறவைத்து கஞ்சி போதும். ஆனால் அவருக்கு அது போதாது. அவர் சொல்கிறாரு, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். ஆமேன். எகிப்திலே வாழ்ந்து அறவைத்து கஞ்சிலே வாழ்ந்தால் அவர்களுக்கு போதும். அவர்களுக்கு மிஞ்சி மிஞ்சி தேவை 3 நேரம் சாப்பாடு. ஆனால் அவர் அது கிடையாது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். ஆமேன். அப்படின்னா என்ன, என்ஜாய். பாலும் தேனும் கிடைக்கிற ஊர் இல்லை. ஹலோ, பாலும் தேனும் அந்த ஊருக்கு போனீங்கன்னா உனக்கு தேனும் பாலும் கிடைக்கும் சொல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதையெல்லாம் அவன் தோசைக்கே நெய் இல்லைங்க. கடவுள் சொல்றார், காலையே நான் ஊத்துவேன், ஏன்னா உன்னை அனுபவிக்க செய்கிற தேவன். ஏங்க கடவுள் இப்படி பேசலாமா சொல்லுங்க? ஏ கடவுள் இப்படி பேசலாமா? கடவுள் என்ன பேசணும்? தம்பி தாழ்மையாக இருந்துக்கோ, ரொம்ப ஆசைப்படாத. நிறைய பேர் மைண்டில் அந்த கடவுள் தான் உட்காந்துருக்காரு, புத்தர் கடவுள். ஆசையே அழிவுக்கு காரணம். சபையில் தான் உட்காந்துருக்காங்க, ஆனால் மண்டையில் உட்காந்துருக்கிறது யாரு? புத்தர். புத்தர் தான் மண்டைகள் உட்காந்துருக்காரு, ஆனால் அவன் ஏசு நினச்சிக்கிட்டான். ஏசு காவி ட்ரெஸ் போட்டவர் கிடையாது, அவர் வந்து மார்பகத்தில் தங்க இது போட்டு அப்படியே ராஜாவாக நின்றுட்டு இருக்கிறவர் தான் ஜீசஸ். அன்னைக்கு கூட சொன்னலை, நான் ஒரு சண்டே கிளாஸில் சொல்லியிருக்கிறாங்க, இயேசு மார்பகத்திலே பொற்கச்சை அணிந்தவராய் அவர் இருந்தார் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்கிட்ட கேட்டிருக்காங்க, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்ட்டு. அது சண்டே கிளாஸ்லேருந்து ஒரு பையன் எழுந்து சொல்லியிருக்கான், அப்போ இயேசு நம்ம பெந்தேகோஸ்தே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா என்ன போட்டிருக்காரு, தங்க மார்கவசம்லாம் போட்டிருக்காரு. பாருங்கள், இவங்கெல்லாம் பரலோகத்தில் எப்படி நடப்பாங்கன்னு தெரில. ஏன்னா கீழெல்லாம் தங்கமாக தான் இருக்கும்ல. ஐ சாணி 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 எஸ்பாப்பா. எந்த தேவனை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரில. புத்த கடவுள் கிடையாது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், புத்தருக்கே ஒரு ஆசை இருந்து, யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டார். உலகத்தில் யாருமே
யாரும் ஆசைப்படாதீங்க, அதான் என் ஆசை. ஆசைப்படாது படக்கூடாது என்று ஆசைப்பட்டார். நான் சொல்கிறேன், ஆசையே இல்லை என்றால் நீங்கள் மனிதர்களே இல்லை. கடவுள் உங்களை அப்படி உண்டாக்கலை. கடவுள் உங்களை விரும்பும்படியாகவும் விரும்பினதை அடையும்படியாகவும் அவர் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். நீ காலையில் சொல்கிறேன், நீங்கள் விரும்புகிறது கொடுக்கப்படும், நீங்கள் விரும்புகிறது கொடுக்கப்படும். அப்போ விரும்புகிறவன் பெயர் பாவி கிடையாது, விரும்புகிறவன் பெயர் என்னது? நீதிமான். எல்லாம் சொல்லுங்கள், நீதிமான். நம்ம யாராவது விருப்பம் ஆசையை குழி தோண்டி பதச்சிரும், இல்லை ஒன்றை குழி தோண்டி பதச்சிருவேன் அப்படின்ட்டு இல்லைங்க. என் ஆண்டவரே ஆசையை கொடுக்குற ஆண்டவர். ஆசை இல்லாதவனுக்கு கூட சாரால் வந்து உனக்கு பிள்ளை வரும், ஆப்ரஹாமும் நீனும் மறுபடியும் அனிமூனுக்கு தயாராகிறீங்க அப்படிங்க. அனிமூனுக்கா? நாங்களா? வீடு போங்குது, காடு வா வாங்குது, அனிமூன் ட்ரிப்புக்கா? ஆமாம், தேர்ட் அனிமூன். அப்போ சாரால் பாட்டி கேட்கா சாராளுக்கு இன்பம் வருமோ? புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா புரியும் உங்களுக்கு. இது புரியலன்னா எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பம் வருமா மறுபடியும் ஆப்ரஹாம் மேலே? ஆப்ரஹாமுக்கு சாரால் மேலே இன்பம் வருமா? நான் சொல்கிறேன், கடவுள் இன்பத்தை கொடுக்கிறவர், இன்பத்தை உள்ளே வைக்கிறவர். வச்சாரா வைக்கலையா? போன இன்பம் திரும்ப வந்துச்சா வரலையா? நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் ஆசைக்கு எதிரானவர் அல்ல, ஆசையே கொடுக்கிறவர், அதை அனுபவிக்க வைக்கிறவர் தான் என் ஆண்டவர். பைபிள் பேசுகிற தேவனை ரொம்ப நாள சபையில் பேசலை. நீ கேட்டுக்கோங்க, பைபிளில் சொன்ன ஆண்டவரை கிறிஸ்தவ சபை பிரசங்கிக்கவில்லை. சன்னியாசி மாதிரி சாமியார் மாதிரி பேசிட்டாங்க. சன்னியாசி சாமியார் கூட பரவாயில்ல, இப்போ அவங்க கொஞ்சம் அதிகமாகவே இப்போ ஆசைப்படுறாங்க. சொந்த நாடு வேணுங்கிறாங்க, சொந்த ரூபா நோட்டை அடிக்கணுங்கிறாங்க. இவங்க பாருங்கள், எல்லாம் முற்றும் துறந்த முனிவர் மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க சபையில். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஆசையை கொடுக்குறவர். எல்லாம் சொல்லுங்கள், ஆசையை கொடுக்குறவர். பிள்ளைலாம் பிறக்காதுங்க அப்படின்னு இருந்தவனுக்கு ஆசையை கொடுத்து, இன்பத்தை கொடுத்து, பிள்ளையையும் பிறக்க வச்சு, அதை பெருசாகவும் வச்சு அனுபவிக்க வச்சார் பாருங்களேன். 38 வருஷங்க வியாதி, அவ்வளோதான், இன்னும் செத்து போயிடலான்னு குளத்தண்டையில் படுத்துருக்கான். அவனை பார்த்து கேட்குறாரு, சுகமாக விரும்புகிறாயா? விருப்பம் இவனுக்கே இல்லாட்டனால அவர் விடமாட்டார் போல. விருப்பத்தை உள்ளே விதைக்கிறார். எழும்பு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசையே இருக்காது, ஆனால் வந்து கேட்பாரு, 1000 கோடி 10000 கோடி சம்பாதிக்க விரும்புகிறாயா? விருப்பத்தை உள்ளே போடுவார் பாருங்க. அப்படியே மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா விருப்பம் வராதவனுக்கெல்லாம் விருப்பம் வரும். வாழ்க்கையை வெறுத்தவன் வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிப்பான். அந்த மாதிரி செயல் தான் சுவிசேஷம் செய்கிற ஒரு செயலாக இருக்குது. வாழ்க்கையை வெறுக்கிறது இல்லைங்க. சில பேர் வெறுத்து விடு எல்லாவற்றையும். ஆமாம், எல்லாத்தையும் வெறுத்து போய் தான் உட்காந்துருக்கான். அவனை வேற ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வச்சு, வெறுத்து விடு மகனே, சார் எல்லாத்தையும் வெறுத்தாச்சு, எல்லாம் வெறுப்பாக இருக்கிறதுனால தான் வந்து உட்காந்துருக்கேன். இவங்க வர வெறுத்து விடுவாயா? வெறுப்பு, இப்போ வெறுத்து விடுறதுக்கு எனக்கு கூப்பிடல. வெறுத்து போயிருக்கிற எனக்கு ஆசையையும் நம்பிக்கையும் கொடுத்து அதை அடைய செய்வதற்காக கத்தர் என்ன கூட்டு வந்திருக்கிறார், உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் விட்டுட்டீங்க? எத்தனை பேர் உங்கள் கனவை விட்டுட்டீங்க? எத்தனை பேர் இனிமே என்னங்க அப்படி போயிட்டீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கூட நீ காலையில் அப்படியே பத்த வச்சு மீண்டும் விருப்பத்தை உள்ளே வீற்றி, நீ விரும்ப நீ அடைவாய், நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும். நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஆமேன். சொல்கிற கடவுளே உங்களை ஆசையை தூண்டுவாருங்க. நம்ப முடிய மாட்டேங்கல, ஏன்னா உங்கள் பாக்ஸ் கடவுளால் இதை பேச முடியாது. ஆனால் என் கடவுள் பாக்ஸை விட்டு வெளியே இருக்கிறாரு. பிலிப்பியர் 2:13 வாசித்து பாருங்கள் உங்கள் பைபிளில். பிலிப்பியர் 2:13, இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்கும் நிறைய பேருக்கு. என்னது, ஆண்டவர் ஆசையை தூண்டுவாரா? ஆண்டவர் ஆசையை கொடுப்பாரா? ஆசை ஆசைன்னு சொன்னோடனே தப்பானதே மைண்டில் யோசிக்காதீங்க. வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்கான விருப்பத்தை கொடுத்து உங்களை நல்லா வாழ வைப்பார். புரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. சவுண்டாக படிங்க. விருப்பத்தை பிடுங்கி போடுவார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், விருப்பத்தை கொடுப்பார் கடவுள். உன் விருப்பத்தை பிடுங்கி போடுவார்.
ஏன் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. ப்ரேயர் பண்ண போய் நின்னாலே சொல்லுவாங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. சரி, உங்கள் நினைவு தான் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி அது எதுக்கு சொல்ல வந்தார்னா, தம்பி நீ வாடகை வீட்டிலே இருந்தலாம்னு நினைக்கிறேன், ஆனால் நானும் 100 வீட்டுக்கு உன்னை சொந்தக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன் நினைவுகளை விட என் நினைவுகளும், உன் வழிகளை விட என் வழிகளும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு ஒசரமோ அவ்வளவோ ஒசரமான கனவை அப்பா நான் உனக்கு வச்சிருக்கிறேன், நீ வேற மாதிரி யோசிக்காதங்கிற. ஆக்சுவலி நம்ம ரொம்ப கம்மியாக நினைக்கிறோம், அதனால ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, வெந்ததை சாப்பிட்டுட்டு விதி வெந்தா செத்துடலான்னு நீ நினைக்கிற, ஆனா உன்னை வச்சுதான் பல 1000 பேரை வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். திங்க் பேக். பக்கத்துல பா சொல்லுங்க, பெருசா ஆசைப்படுங்க, பெருசா யோசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே. காலையில தேவன் இருந்து ஒரு சத்தம் உங்களுக்கு வருதுன்னா தெளிவா நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு விருப்பம் பத்தாது, பெருசாக்கு. உன் ஆசையை பெருசாக்கு, உன் கனவை பெருசாக்கு, உன் லட்சியத்தை பெருசாக்கு. ஏன் சைஸுக்கு இருக்கட்டுங்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. மா கோரா பா ஷே டே லே ப்ரோ. எங்கேயாவது ஆண்டவர், தம்பி சொந்த வீட்டுக்கு ஆசைப்படாத, 6 தான் மனுஷனுக்கு சொந்தம், இந்த தத்துவத்தை ஆண்டவர் எங்கேயாவது பேசியிருக்காரா? ஆனால் இந்த தத்துவத்தை ஒவ்வொரு ஞாயிறும் கேட்குறோம், ஏன்னா சபையில் ஏசு கிடையாது, புத்தர் உட்கார்ந்துருக்காரு. மைண்டில் பொறுத்தளவுக்கு ஏசுநாதருங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. இஸ் அ காட் ஆஃப் அபண்டன்ஸ் மை ஃப்ரெண்ட். அவர் நிறைவின் தேவன், பரிபூர்ணத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன். அவர் அப்படி சுருக்கி பேசி வச்சுட்டோம் பாருங்களேன். ஆனால் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது. தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ளே எதை கொண்டு வராரு? எல்லாம் சொல்லுங்கள், விருப்பத்தை. எல்லாம் சொல்லுங்க, ஆசையை தருபவர் அவரே. ஒரு சின்ன வீட்டில் பிறக்கிறான், உன் அரிக்கட்டு நிமிந்திருக்கும், சூரியன் சந்திரன்லாம் உன்னை வணங்கும், நீ பெரிய ஆளாக இருப்ப அப்படிங்கிற விருப்பத்தை யோசேப்பினுடைய மனதில் யார் போட்டா? யாருங்க போட்டா? ஆசையை பிடுங்கினாரா, ஆசையை விதைச்சாரா? கடவுள் உங்கள் கையில் இருக்கிறத பிடுங்கிற கடவுள் கிடையாது, மேலான கனவுகளை, ஆற்றல்களை, விருப்பங்களை உங்களுக்குள் விதைக்கிறவராக அவர் இருக்கு. எடுத்த உடனே காசு பணம் கையில் வரலைங்க, கடவுள் இப்படிப்பட்ட எண்ணத்தை முதல்ல உள்ள விதைச்சார். எண்ணங்கள் உயர்ந்தது, ஆசைகள் பெரிதானது, எதிர்பார்ப்புகள் அகலமானது. இதையெல்லாம் எவனோ ஒருத்தன், யாரோ ஒருத்தர் எனக்கு செய்வார் அப்படிங்கிறது கிடையாது, இதையெல்லாம் செய்கிற ஒரு அப்பா என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ப வச்சார். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு என்ன யோசித்தோம், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். நீ ரொம்ப நினைக்காத, ரொம்ப வேண்டிக்காத, அவ்வளவு கிடைக்காது. அதிகமாக என்ன போட்டிருக்கு? அதிகம்னாலே அதிகம்தான். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். பெருசாக்கிடுங்க. என்லார்ஜ் யுவர் விஷன், என்லார்ஜ் யுவர் மைண்ட். திங்க் பிக், பெருசாக்குங்க. நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கலாம், உங்களை வச்சு தான் ஸ்கூலே கட்ட போகிறார். ஆமென். பள்ளிக்கூடமே உங்களை வச்சு தான் கட்ட போகிறார். ஆமென். நாளைக்கு இதை வந்து சொல்லுவீங்க, சொத்து கூட வழி இல்லாமல் தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன், ஆனால் அந்த ஊருக்கே போஷிப்பை கொடுக்கும்படி கடவுள் என்னை உயர்த்தினார் சொல்லுவீங்க. ஆஸ்க் பிக் திங் பிக். ஏன்னா உங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் மனம் விரிவடைகிறது இந்த கால வேலையில். ஆமென். இது எதாவது தப்பாக இருக்கா இந்த செய்தியில்? ஆனால் இதை தப்புன்னு ஒரு கூட்டம் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கு பாருங்களேன். இனிமேல் அவங்கள பார்த்து கோவப்படாதீங்க, பரிதாபப்படுங்க. ஹாய், ஒன்னெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது அப்படி போயிட்டே இருங்க. பாவம், பாவப்பட்ட ஒரு கூட்டம், அப்பாவை அறியாத ஒரு கூட்டம். அவங்களுக்கு மட்டும் வீடு வசதி, பெரிய சபை, இதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் மக்களுக்கு உனக்கு ஒன்றும் கூடாது. எவ்வளோ தப்பான ஒரு இது பாருங்க. அப்படி கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, நான் சாதிப்பதில் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அதை விட சந்தோஷம் நீங்கள் ஒவ்வொருவரும் சாதிப்பதிலே அடங்கியிருக்கிறது. நான் சொல்கிறேன், எதுக்காகவும் ஏங்கி நிற்க மாட்டீங்க. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். ஆமென். வாழுவீங்க, பல பேரை வாழ வைப்பீங்க. ஆமென். சிலதுக்கு தற்காலிக காரியத்தை வச்சு மைண்டில் எதுக்கு முடிவுக்கு வராதிங்க. சில நேரம் சிலது நடக்காத மாதிரி இருக்கும், வராத மாதிரி, அதெல்லாம் கிடையாது. என் அப்பா உண்மை உள்ளவர், கரெக்டாக என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்கு அவர் கொடுப்பார்.
ஆமேன். இப்போ எங்கள் கதையும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குங்க. எங்கேயோ ஒரு தான் கத்துற அவங்களை என்ன பண்ணியிருக்கிறார், தூக்கி இருக்கிறார், மேலே கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் மேலே வருவீங்க. ஆமேன். நீங்கள் உயர்வீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் அகலப்படுவீர்கள். அப்போ அதுக்கு விருப்பமே இல்லாமல் ஒரு ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தா கூட அவனுக்குள்ளே என்னத்தை கொண்டு வந்து போடுறாரு, விரும்புங்கிறார். பக்கத்தில் பா சொல்லுங்கள், விரும்புங்கள், ஆசைப்படுங்கள், கனவு காணுங்கள், எதிர்பாருங்கள். சுவிசேஷமே என்ன தெரியுமா, பேதுரு பேசிக்கிட்டே இருக்கான், தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அவன் என்ன பண்ணதே கிடையாது, நடந்ததே கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கிறான். பவுல் பேசிக்கிட்டே இருக்கிறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவனுக்குள்ளே என்ன ஆசை வந்துடுச்சு, நான் எழுகணும், நடக்கணும். பவுல் பார்க்குறான், அவனுக்குள் ரட்சிப்புக்கான விசுவாசம் உண்டு என்று கண்டு அவன் கையை பிடிச்சி எழுந்து நட அப்படின்ட்டான். பிறந்ததுலேருந்து நடக்காத ஒருத்தர் நடந்துட்டான் பாருங்களேன். அதான் காஸ்பல், அதான் காஸ்பல். இல்லை முடமாவே வாழ்வோம் அப்படின்னு ஒருத்தனை அந்த முடமான தன்மையில் ஒத்துக்கொள்ள வைப்பதல்ல காஸ்பல். நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது இல்லைங்க இது, அது உலகத்தில் நடக்கிறது. இது நம்ப முடியாத எண்ணம், நம்ப வச்சு எனக்குள்ள கனவு ஆசையை விதைச்சி ஒரு பெரிய அறுவடையை கத்தர் கொண்டு வருகிறார் பாருங்க, அதான் விஷயம். அப்போ எல்லாருக்குள்ளேயும் எதையோ ஒன்று போடுறாரு பாருங்களேன், உள்ள ஒரு தாகத்தை வைக்கிறாரு, ஆசையை வைக்கிறாரு, விருப்பத்தை வைக்கிறாரு, எதிர்பார்ப்பை வைக்கிறாரு, கனவுகளை வைக்கிறாரு. வரும்போது இவ்வளவு கனவு இல்லை, ஆண்டவர்கிட்ட வர வர ஒவ்வொரு நாளும் கனவு விரிவடையுது. முதல்ல ஒரு 2000 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு குடவுனுக்கு போனால் போதுன்னா முதல்ல வந்துச்சு. ஆனால் உள்ளே வந்தால் 2000 பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு கனவு வந்திருக்கு. சரி, அது நிற்குமேன்னு பார்த்தா நிற்க மாட்டுக்கு. ஆமேன். ட்ரீம்ஸ் அப்படியே மல்டிபிள் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. நல்ல ஒன்று, ஒரு 1000 ஏக்கராவது வாங்கி ஒரு நகரத்தையே கட்டணுங்கிற விருப்பம் உள்ள இருக்குது, ஒரு சிட்டியே பில்ட் பண்ணணுங்கிற விருப்பம் உள்ள இருக்கு. ஆமேன். விருப்பத்தை விதைக்க 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 ஒரு நாள் அது அறுவடையாக மாறும். நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய எம்எல்ஏக்கள், நிறைய எம்பிக்கள், ஏன் சீஃப் மினிஸ்டர் கூட இங்கிருந்து எழும்ப முடியும். ஆமேன். கத்தர் பெரியவர், கத்தர் பெரியவர். சும்மா இல்லை, வெத்து பேச்செல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில் அது பேசுறதுக்காக நீங்கள் இந்த வெயிலில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, வெத்து பேச்சு கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே நிரூபிக்கப்படுகிறது. ஆமேன். நிருபணங்களை நம்ம பார்க்க போகிறோம், நிருபங்களாய் மாறப்போகிறோம். ஆமேன். உங்களுக்கும் எதையாவது ஒன்று உள்ளே போடுறாரா? எத்தனை பேருக்கு உள்ளே போட்டிருக்கிறாரு? முதல்ல நீங்கள் சுகம் கிடச்சா போதுன்னா வந்திருப்பீங்க, ஆனால் உங்களை வச்சே சுகப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமேன். சில அற்பமான விருப்பங்களில் தான் நம்ம சில நேரம் வர்றோம். நமக்கு எடுத்தவுடனே பெரிய ஆசை, பெரிய விருப்பம்லாம் ஒன்றும் இருக்கிறது கிடையாது. ஏதோ நம்ம வயிற்று வெளி போனால் நல்லதுங்க. எத்தனையோ வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒரு குழந்த கிடச்சா போதுங்க. இப்படி தான் வர்றோம், சாதாரண தேவைக்காக தான் வர்றோம். கழுதியை தேடி தான் சவுல் வர்றான். ஆனால் உன்னை அல்லவா இஸ்ரவேல் கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறது. நீ கதாநாயகன், நீ ராஜா. ஆமேன். நாம எடுத்தவொடனே பெரிய ட்ரீமர்ஸோ பெரிய விருப்பங்களோ உள்ளவங்க கிடையாது, சாதாரண எண்ணங்களில் வந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு உள்ள போட்டிருக்காரா போடலையா? இன்னைக்கு சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கு தாய், நீ ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு நீ தாயாக தகப்பனாக நீ இருக்க போகிறாய். ஆமேன். இது பாருங்க, உள்ள அப்படியே நாலுக்கு நாலு வருது பாருங்க. அதனால தான் இந்த சபையில் யாரும் கண்ணு வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கனவு இல்லாமல் ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. ஏன்னா கண்ணை விட ரொம்ப முக்கியம் கனவு. கண் இல்லாதவங்கெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க, ஆனால் கனவு இல்லாதவர்கள் எதையும் சாதிப்பதில்லை. ஆனால் என் தேவன் கனவுகளை கொடுக்கிறவர், விருப்பங்களை கொடுக்கிறவர், ஆசைகளை கொடுக்கிறவர். ஆமென். எல்லா வித விருப்பத்தையும் உள்ளே கொண்டு வந்து போடுவார் பாருங்க. அதனால தான் நீங்கள் சும்மா விட்டுறாதீங்க, ஏதாவது விருப்பம் கனவுலாம் வந்தால் எழுதி வைங்க, ஏன்னா அதுதான் உங்கள் ப்ராஜெக்ட். எத்தனை பேர் எழுதுறீங்க? ஆமேன். தரிசனத்தை எழுதி கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி அதை பலகையில் தீர்க்கமாய் வரை. ஆபகுக் 2:2. ஆமேன். நிறைய பேர் அந்த குக்கு யாரு அப்படிங்கிறாங்க. ஆபகுக். ஆமேன். ஆபகுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் சொல்றாரு, ஐ எம் நாட் ஜோக்கிங். பெருசா எழுதுங்க, செத்து 100 வருஷம் ஆனவன நான் எழுப்ப போறேன், எழுதி வைங்க. ஆமேன்.
ஆஸ்பத்திரியே இல்லாத ஒரு ஊரை உருவாக்க போறேன். எழுதி வைங்க. ஆமென். நான் ஜோம் பண்ண எல்லாருக்கும் புதிய உறுப்புகள் உண்டாகும். எழுதி வைங்க. ஆமென். என்னென்ன ஆசையோ எழுதுங்க. ரைட் இட் யுவர் விஷன். ட்ராப் பண்ணுங்க, தொங்க விடுங்க. வீட்டுக்கு வர்றவெல்லாம் ஏப்பா ஒரு மகா புருஷரை தான் நான் சந்திக்க வந்திருக்கேன் போல. அந்த சாட்டை பார்த்து அவன் அவன் அதரட்டும். ஆளை பார்த்தா இப்படியோ இருக்கிறான். ஆனால் இப்போ என்ன இது எண்ணங்கள் பாருங்கள். ஆள் சைஸில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் எண்ணத்தில் சின்னவங்களாக இருக்கக்கூடாது. அது மேலே இருக்கணும், உயரமாக இருக்கணும். ஆமென். எழுதி வைங்க. ஆமாம், ஒட்டுவேன், எழுதுவேன். கேட்டு பாருங்கள், வீட்டில் எங்கே பார்த்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஒரு நாள் வருமானம் இப்போ இப்படி இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் நான். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதுனோ அதெல்லாம் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஆமாங்க, இதான் வீட்டில் இருக்கிறாங்க, கேளுங்க. எப்படி வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். வீட்டம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சகலத்தையும் அறிந்த ஒருவர் அங்கே உள்ளார். நான் கேளுங்க, நிரீக்ஷனாக இருக்கிறான், கேளுங்க. எல்லாம் எழுதி வச்சுருப்பேன், முன்னாடி தொங்கும். சைக்கிளே கிடையாது, பைக்கு படமாக வச்சுருப்பேன். வாங்குவோம்ல, கார் படம்லாம் ஒட்டி வச்சுருப்பேன். வாங்குவோம்ல, வீட்டு படம்லாம் ஒட்டி வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் வாங்குவோம்ல அப்படின்ட்டு. ஆ சரி, பருப்பு முதல்ல வாங்கிட்டு வாங்க. ஓலை கொதிக்கி அரிசி முதல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, அதையும் வாங்குவோம்ல. ஆமாம், ஏடிஎம்கிட்ட நின்று எத்தனை வாட்டி பேசியிருக்கோம், ஏடிஎம்மே என் அக்கௌண்ட்டில் ஆண்டவர் பணம் போட்டிருக்காரு, நீ ஏன் தர மறுக்கிற, மணி கம்மத். அது அப்படியே பார்க்கும், டேய் என்னடா உங்க ரோதனை தாங்க முடியல. ஒரு நாள் தட்டினம் பாருங்க, காசு வந்துடுச்சு ஏடிஎம்ல இருந்து. இது வரைக்கும் தெரியாது காசு எப்படி வந்துச்சுன்ட்டு. ஏடிஎம் உடச்சி எடுக்கலங்க, சில பேர் நினைச்சேன் ஏ தட்டிட்டார் போல ஏசிஎம். அந்த ஆள் அந்த அந்த பேங்க் உள்ள நீங்க தானா? கத்திரி என்ன வேணாலும் பண்ணுவாருங்க, என்ன வேணாலும் பண்ணுவார். வெறியா இருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறியா இருங்க. ஆமாம், நெருப்புடா. ஆமேன். உண்மையில் ஐம் நாட் ஜோக்கிங். பக்கத்தில் போய் சொல்லுங்கள், வெறியாக இருங்க, வெறித்தனமாக இருங்க. ஆமேன். அப்டே காலேப்பு ஜோசுவா எப்படி சொன்னாங்க, விட்டுங்க அவனை தின்னு விடுவேன் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் பேசுனாங்க. அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு அந்த பயலுவ தான், விட்டுங்க மோசே அப்படி தின்னு விடுதேன் தின்னு அப்படி. இல்லை அப்படி தான் பேசினாங்க நிறைய பேர். இப்போ நான் சொல்ல மாதிரி இவராக தான் சொல்கிறாரு போல நினைக்கிறாங்க. வசனமே அதான் மோசேட்ட சொல்கிறான், காலேப் ஜோஷுவா விடுங்க, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடே ஒன்று தான் அப்படின்ட்டு ரொம்ப கூப்பாடு போட்டுட்ருக்காங்க. எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெறித்தனமாக இருங்க. சும்மா அந்த குளிர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா எல்லாம் நடக்காது. பார்க்கணும், ஜெயிக்கணும், பெருகணும், வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களை தடுக்க இந்த உலகத்தில் ஒரு பிசாசும் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது. நீங்கள் மேலே வருவீங்க, சிகரத்தில் நீங்கள் அமருவீர்கள். ஆமென். பாருங்கள், எதுவுமே இல்லாத போது இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட கனவுகளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே போட்டார். நான் நீ காலையில் ஏதோ ஒன்று அப்படி நான் நினைக்கல, மெய்யாகவே இது உங்களுக்கு வேலை செய்யும் நான் நம்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் அதை எடுத்துட்டு போக போறீங்க? ஆமென். ரேக்லா மா ஷாடாலா ப்ரோ காட்டாரா பா ஷியாட்டாலா ப்ரா காத்தாரா ரூட்டிலே ப்ரோ ஷான்டே லே போ ஹோ சியா தரா பாலாரா. ஒருத்தர் கூட சின்ன லெவலில் இருக்க மாட்டீங்க, அதிபதியாக தான் இருப்பீங்க, அதிகாரியாக தான் இருப்பீங்க, உயர்ந்த நிலையில தான் இருப்பீங்க, சீமானா இருப்பீங்க, சீமாட்டியா இருப்பீங்க. ஆமென். Hallelujah. Makara shadula brakatarabo. Ridala bro shatele brakatarabo shantala bratara. Oh, ஒரு நல்ல விதையை கையில் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். கத்தர்கிட்ட நம்ம கொடுக்குற ஒரு நேரம், அப்படி கொடுத்துட்டு அப்படி ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ரீன் டேரரா ஷேகேரா பௌ காட்டிலே பிரதரா ரோபஹா சட்டேல மாந்தரோ ஷேகேரே பெரே போரா. ஓ என் தேவனா, ஓ ஷாதுரமா ஷேண்டலே ப்ரோ. கரங்களை எடுத்துக்கிட்டீங்களா? ஆமேன். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, இந்த வார்த்தையை கனம் பண்ண விரும்பினார். ஆமேன். நீங்கள் விதைக்கலாம், ஆர் கூகுள் பே ஆர் ஃபோன்பே அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷோ பண்ணலாம். கரங்களை எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஏடிஎம்
கார்டு மூலமும் நீங்கள் செலுத்த விரும்புனீங்கன்னா பின்னாடி ஸ்வைப்பிங் கார்டு இருக்கும், அது மூலமாக நீங்கள் விதைக்கலாம். தடையே கிடையாது. கொடுப்பது என்பது நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தின் ஒரு வெளிப்படையான அடையாளமாக இருக்கிறது. இது வரைக்கும் கொடுக்குற பழக்கம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவர் பெறுவேன் என்கிற விசுவாசத்தை இன்னும் பெறவில்லை என்று அர்த்தம். ஏன்னா பயம் கொடுக்காது, விசுவாசம் கொடுக்கும். சிம்பிளி சிம்பிள் சிம்பிள். Faith gives, fear cannot. Fear cannot. Faith gives, love gives. அப்போ கொடுக்கறது எதன் அடையாளம்னா நல்ல போகிறேன் அப்படிங்கிறது அடையாளம். அதான் கொடுக்கறது. ஆமாம், அது உள்ளே வந்துடுச்சுங்கிறதுக்கு அடையாளமே அதுதான். அப்போ கொடுக்குற பழக்கமே இல்லைன்னா பயத்தில் வாழ்கிறோன்னு அர்த்தம், வெளிப்பாடு இல்லாமல் வாழ்கிறோம் என்று அர்த்தம். வர்றதெல்லாம் வாயிலே போடுறோம்னா இன்னும் கத்தரை ஆதாரமாக கொள்ளலை, இன்னும் பணம் தான் கத்தராக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு கத்தர் ஆதாரம், பணம் என் வேலைக்காரன். ஆமென். God is my master, money is my servant. Amen. Hallelujah. I love God. I use money. நான் தேவனை நேசிப்பேன், பணங்களை பயன்படுத்துவேன். எல்லாம் சொல்லாமா, தேவனை நேசிப்பேன், பணங்களை பயன்படுத்துவேன். ஆமென். பணத்தை நேசிக்கும்படியா அல்ல, நேசம் தேவன் மேலே வைப்பதற்கு. அதனால தான் the love of money is a root of all evil. So don't love money, love God. Use money. Use money. Hallelujah. கரங்களை எடுத்துக்கோங்க. Shatala brashyantara la ra 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 ra. Oh, rashadala broke. I believe உங்கள் வாழ்க்கையில் கனவு காணும் ஆற்றலை ஆண்டவர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி விடுறார். இதுவரைக்கும் ட்ரீமே இல்லாத நீங்கள் ட்ரீம் பார்ப்பீங்க. இதுவரை கனவு பார்க்கறதுக்கு தைரியமற்றவர்கள் இனி தைரியமாய் கனவு பார்ப்பீர்கள். டேர் டு ட்ரீம், டேர் டு ட்ரீம், டேர் டு ட்ரீம். உங்க மனசை ஆவியானவர் தொடுவார், உங்க உள்ளங்கள் கனவுகள் இன்னும் விசாலமாய் மாறும், அகலமாய் மாறும். அது அப்படியே விரிவாகிற ஒரு சீசனாக இது இருக்கிறது. ஆமேன், 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 ஆமேன். அந்த எபிலிட்டியை நான் உங்க மேலே பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. டாடி, ஐ ஸ்பீக் that realm. Amen, 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 amen. The power to dream, dare to dream. Hallelujah. யோசேப்பை போல ஓ உயர்ந்த கனவுகளை காண. Amen, amen, amen. வாழ்க்கையில பெரிய பெரிய விருப்பங்களை தங்களுக்குள்ளே பெற அதை கடவுளின் உதவியை கொண்டு அப்பாவை பற்றிய புரிதலில் இருந்து அதை எப்படி செய்ய முடியும் என்பதை உங்க பிள்ளைகள் புரிந்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிதாய் சாதிப்பார்களாக, பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்து முடிப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இந்த நாள் முதற்கொண்டு மன கண்களை பிரகாசமாக்குவதற்காக நன்றி, உள்ளங்களை திறப்பதற்காக நன்றி. விருப்பமற்றவர்களுக்கு கூட விருப்பத்தை கொடுக்கிறவர், வாழ்க்கையை வெறுத்து போனவர்களுக்கு கூட வாழ்வை விரும்ப கற்றுக் கொடுக்கிறவர். ஆமேன். சுகத்தை விரும்பும்படி, செழிப்பை விரும்பும்படி, உயர்வை விரும்பும்படி அதை தரக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்கிற வெளிச்சத்திலிருந்து அதை பார்க்கும் ஒரு தெளிவை இவர்களுக்கு தருவதற்காக நன்றி. தகப்பனே, இந்த நாளில் அப்படிப்பட்ட செயலை நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஸோ பாடல் பாடும்போது நம்ம கொடுக்க போகிறோம்.